ஹலை லூயா ஹலை லூயா கடந்த வார செய்தியை கேட்ட வாலிபர்கள் சிலர் இனி கல்யாணமே பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க அப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிதானே போன வாரம் திருமணம் கட்டாயம் திருமணம் பண்ணணுமா கட்டாயம் கல்யாணம் பண்ணணுமா அப்படின்னு ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு பதிலும் சொல்லிட்டோம் அப்படி இல்லை கட்டாயம் கல்யாணம் பண்ணணும்னு இல்லை உங்களுடைய சாய்ஸ் ஆனா கல்யாணம் பண்ணிட்டா அப்புறம் நீங்க அதுல இருந்து என்ன செய்ய முடியாது அந்த கட்டுல இருந்து நீங்க விடுதலை ஆக முடியாது அதுதான் முக்கியமாக சொல்ல விரும்புறது கல்யாணம் பண்ணாம இருக்கலாம் ஆனா பண்ணிட்டோம் அப்படின்னா அது வாழ்நாள் புறாவும் அந்த கட்டுக்குள்ளாக அல்லது அந்த நிபந்தனைக்குள்ளாக அந்த நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை உறுதியாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் திருமணம் செய்வதற்கு முன்பாக ஏராளமான பெண்களை பார்க்கலாம் நிறைய வரன்களை பார்க்கலாம் எல்லாம் செய்யலாம் பட் ஒரு பெண்ணை திருமணம் செய்து விட்டோம் என்றால் அது வாழ்நாள் புழாவும் அதை அவர்களும் பிரியக்கூடாது ஒருவரும் பிரிக்க கூடாது இதுதான் சட்டம் தாங்களும் பிரிந்து போகக்கூடாது வசனம் அப்படி சொல்லி இருக்கிறது அவள் பிரிந்து போகக்கூடாது அதே நேரத்தில் ஒருவரும் பிரிக்கவும் கூடாது அப்படியானால் கிறிஸ்தவ திருமணத்தில் அவர்கள் பிரியக்கூடாது இன்னொருத்தர் பிரிக்க கூடாதுன்னா நோ டிவோர்ஸ் அதுல என்ன இல்ல ஆமா தள்ளி விடுகிற அதுக்கு என்ன சொல்லுவாங்க டிவோர்ஸ்க்கு என்ன சொல்லுவாங்க விவாக ரத்து இல்லை பூரா அந்த அந்த திருமணத்திலே நீங்கள் உறுதியா இருக்க வேண்டும் என்பதுதான் வேத வசனம் இல்லையா இன்னைக்கும் போன வாரம் கல்யாணத்தை பத்தி பேசுறேன் இந்த நாள்ல அந்த திருமண வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் பேசலான் இருக்கிறேன் எப்படின்னா போன வாரமே நான் சொன்னேன் எல்லாருமே நடிக்கத்தான் செய்கிறாங்க இது ஒரு உலகம் நாடக உலகம் இந்த வாழ்க்கையே ஒரு நாடகம் இந்த வாழ்க்கையில நாடகத்துல நாலு முக்கியமான பேர் இருக்கிறாங்க ஒரு கதாநாயகன் ஒரு கதாநாயகி ஒரு வில்லன் ஒரு ஜோக்கர் ஜோக்கருக்கு என்ன சொல்லுவாங்க காமெடி நீங்க சினிமா பார்த்துருக்கீங்களா இல்லையா பார்த்ததே இல்லையோ சினிமா தேட்டரில் போய் பார்க்காட்டாலும் வீட்டில் பார்த்துருப்பீங்க என்ன அவனு மாற்றும் போது வரும் பாருங்க நம்ம வேணும்னு இருதில்லை நம்ம மாற்றும் போது அப்படி வரும் அப்புறம் அதை ஆஃப் பண்ண இல்ல அப்புறம் அடுத்த சேனல் போக அப்படி அப்படியெல்லாம் சினிமா பார்க்குறவங்க இருக்காங்க தொடர்ந்து சினிமா பாக்கிறவங்களே இருக்கிறாங்க அவங்களுக்கு கதாநாயகன் யாரு கதாநாயகி யாரு வில்லன் யாரு எல்லாமே தெரியும் ஆனால் இன்னைக்கு நான் நாலு நிறைய ரோல் இருக்கு சினிமாவில் நாடகத்துல எல்லாம் நிறைய ரோல் இருக்கு நான் நாலு முக்கியமான ரோல் தான் உங்க மத்தியில் இன்னைக்கு பேச போறேன் கதாநாயகன் யார் அப்படின்னா ஆண் தான் கதாநாயகனா இருக்க முடியும் வேற யாரும் இருக்க முடியாது இல்ல கதாநாயகி யாரு பெண் தான் கதாநாயகி ஆனா வில்லன் யார் தெரியுமா மாமியாரு வில்லன் யாருன்னா குடும்ப வாழ்க்கைக்கே அந்த கணவன் மனைவிடைய வாழ்க்கைக்கே வில்லன் யாருன்னா மாமியாரு இனி காமெடியன் யாருன்னா மாமா மாமனார் மாமனார்னா காமெடியன் ஏன்னா ரோல் இல்ல நான் அப்புறம் சொல்றேன் அவருடைய பொறுப்பு நான் சொல்றேன் பாருங்க ஏன் அப்படின்னா இன்னைக்கு அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே இந்த உலகத்தில் நடிச்சுட்டே இருக்கிறாங்க இந்த திரை மறைவில் அப்படிமாங்க திரை மறைவில் அப்புறம் ஒரு காரியம் நடக்கும் என்ன நடக்கும் கல்யாணம் பண்றது வரை யாருக்கும் தெரியாம யார்ட்டையும் சொன்னா அந்த பொண்ணை வேற யாரும் கட்டிக்காங்கன்னு என்னமோ தெரியல எல்லாம் பார்ப்பாங்க ஜாதி பார்ப்பாங்க படிப்பு பார்ப்பாங்க உயரம் பார்ப்பாங்க அழகு பார்ப்பாங்க எல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணிடுவாங்க மறைமுகமாக கேட்க வேண்டிய கேட்கக்கூடாத காரியத்திலாம் கேட்டுருவாங்க என்ன ஜாதி எவ்வளவு கொடுப்பீங்க என்ன கொடுப்பீங்க எல்லாமே கேட்டு கடைசியாக என்னவெல்லாம் கிடைக்குங்கிற ஒரு லிஸ்ட்டும் கூட பண்ணி வச்சிருவாங்க கல்யாணம் பண்ணிடுவாங்க சிலவங்க இப்படி வீட்டில் அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க சிலவங்க அவங்களே பண்ணிக்குவாங்க ரொம்ப ஈஸியா போயிடும் அப்பா அம்மாவுக்கு அவ்வளவு கஷ்டத்தை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களே மாப்பிள்ளையை பார்த்து பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க இந்த ரெண்டுல எது நல்லது அப்படின்னு கேட்டா அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது நல்லதா அல்லது தானா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அப்பா அம்மா பார்த்து அவன் நீங்க எப்படி சொல்றீங்களா ஒருத்தர்கிட்ட கேட்டாங்களாம் டேய் தானா அரேஞ்சு மேரேஜ் நல்லதா லவ் மேரேஜ் நல்லதா அப்படின்னு கேட்டானா அப்ப அவன் பதிலுக்கு ஒரு கேட்டானா இடம் தானா கணத்துல விழுந்து சாகிறது நல்லதா ஒருத்தன் தள்ளி விட்டு சாகிறது நல்லதான்னு கேட்டான் நான் எப்படி தானா சாகிறது நல்லதா ஒருத்தன் தள்ளி விட்டு சாகிறது நல்லதா அப்படின்னா ரெண்டும் சாகிறதுன்னு அர்த்தம் ரெண்டுமே சாகிறதுன்னு தான் அவன் நினைச்சிருக்கான் அதனால அப்படி சொல்கிறான் இப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நீங்க எப்படி வேணாலும் திருமணம் பண்ணிக்கொள்ளுங்க ஆனால் அந்த திருமணத்துக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய சில கட்டாயமான காரியங்கள் இருக்கிறது இல்லை விட்டால் உங்கள் வாழ்க்கை சின்ன பின்னமாயிடும் உங்களுடைய வாழ்க்கை அது ஒரு ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நல்லா பாத்தீங்கன்னா கதாநாயகன் கதாநாயகி மேல உயிரையே வச்சிருக்கிற மாதிரி நடிப்பாங்க சொல்லவும் செய்வாங்க

ஆமா உண்மையாங்க நான் ஜோம் பண்ணது வீணா போகலை ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை கொடுத்தாரு ஆண்டவர் தெரிஞ்சுதாங்க உங்களை மாதிரி எனக்கு ஒருத்தர் கொடுத்திருக்காரு அதே மாதிரி சொல்ற நானும் ஜோம் பண்ணுங்க உபவாசம் எல்லாம் போட்டிருக்கிறேன் ஆனா உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கணும்னு தான் நான் என்ன செஞ்சேன் உபவாசம் போட்டேன் ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க அம்மாவ்ட கூட சொல்லுவாங்க ஏமா நீ பார்த்த பொண்ணு பரவாயில்லமா நல்லா நல்ல நல்ல பொண்ணா இருக்கு அப்படிமாங்க அல்லது தனக்குள்ளே சொல்லிக்கொள்ளுவாங்க நான் பார்த்த பொண்ணு நல்லா தான் இருக்குன்னு சொல்லிக்குவாங்க நண்பர்கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க எப்படி சூப்பர்லாம் கல்யாணம் பண்ணவர் நல்ல ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இது எவ்வளவு நாளைக்கு தெரியுமா மூணே மாசத்துக்கு மூணு மாசம் கழிஞ்சு ரெண்டு பேரும் ஒரு பத்து இப்படி திரும்பி அப்படி இருப்பாங்க நினைப்பாங்க போல் இருக்க தப்பு பண்ணிட்டேன் போல் இருக்குத வெளியே சொல்ல மாட்டாங்க மூணு ஆறு மாசம் வரை மனசுலே நினைச்சிட்டு இருப்பாங்க எப்படி தப்பு பண்ணிட்ட போல் இருக்கு தப்பு பண்ணிட்ட போல் இருக்கு ராங் மேட்ச் ஆயிடுச்சு நம்ம நினைச்ச மாதிரி கிடைக்கல இந்த வாயால சொன்னாங்களோ கரெக்டான மேட்ச் கிடைச்சிருக்கு நல்ல பொண்ணு கிடைச்சிருக்கு நல்ல மாப்பிள்ள கிடைச்சிருக்குன்னு சொன்ன அவங்க தான் இந்த மூணு மாசம் உள்ளத்திலே வச்சு பொறுமையிட்டே இருப்பாங்க எப்படி டாடா தப்பு பண்ணி தம்பு இருக்க ஏமா நீ பாத்தியா நல்லா கேட்டியா நல்லா கேட்டு தான் இந்த பொண்ணை பாத்தியா அப்படின்னு அம்மா நாலு கேள்வி கேட்பாங்க இல்லாட்டி இவங்களே தலையில அடிச்சுக்குவாங்க நானும் பாரு இவ்வளவு நாள் லவ் பண்ணேன் இவ்வளவு போய் கல்யாணம் பண்ணிட்டோம் பாரு அப்படின்னு சொல்லி மூணு மாசம் தலையில அடிச்சுக்குவாங்க ஆறு மாசம் ஆகி போயிடும் ஆறு மாசம் கழிச்சு தப்பு பண்ணனது பண்ணதுதான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிரும் தப்பு நடந்தது நடந்ததுதான் கன்ஃபார்ம் ஆயிருச்சு ஏதோ வலையில மாட்டிட்டோம் இனி தப்ப முடியாது ஏன்னா கதாநாயகி வாந்தி பண்ணிட்டு இருப்பா இப்ப தப்பிக்க முடியாது ஆறு மாசம் ஆகிப் போச்சு பாருங்க இப்ப தப்பிக்க முடியாது என்னடா இப்ப தப்பிக்க நினைச்சாலே என்ன செய்ய முடியாது தப்பிக்க முடியாத ஒண்ணுல நம்ம மாட்டிட்டமே அப்படின்னு ரெண்டு பேருமே நினைப்பாங்க நான் சொல்றது கதாநாயகன் இல்ல கதாநாயகன் அப்படிதான் நினைப்பாங்க தப்பு பண்ணிட்டோம் போல் இருக்கு இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணிருக்க போது ஐயோ அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிருக்கலாம் அப்ப வந்துச்சு பாருங்க அதை பண்ணிருக்கலாம் இப்ப வந்துச்சு பாருங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி ரெண்டு பேரும் மாறி மாறி பார்த்த பொண்ணையும் பார்த்த மாப்பிள்ளையெல்லாம் யோசிச்சிட்டே இருப்பாங்க அது மாதிரி வந்துட்டே இருக்கணும் ஒரு ரெண்டு மூணு வருஷமா பொண்ணு பார்த்த மாப்பிள்ளையெல்லாம் பாத்துட்டு பாங்க பாருங்க ஒவ்வொன்னா மனசுல வந்துட்டே இருக்கும் வந்துட்டே இருக்கும் அது பண்ணிருக்கலாம் அப்பா சொன்னாங்க வேண்டான்னு சொல்லிட்டேன் அம்மா சொன்னாங்க வேண்டான்னு சொல்லிட்டேன் நான் பண்ணலான்னு நினைச்சேன் கடைசில அது நின்னு போச்சு ஐயோ கடைசியில மாட்டிட்டோம் மலையாளத்துல ஒண்ணு சொல்லுவாங்க மதுரைச்சுட்டு துப்பான மேலா காய்ச்சிட்டு விழுங்கான மேலா ஒண்ணு புரியுதா புரியல ரொம்ப இனிப்பா இருக்கிறதுனால துப்ப முடியல ரொம்ப கசப்பா முடியலையா அந்த நிலைமையில ரெண்டு பேருமே இருப்பாங்க இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இவங்க வாழ்க்கையில ஏண்டா கல்யாணம் அப்படின்னு இருக்கும் ஆனா இப்ப என்ன செய்ய முடியாது ஒண்ணு பண்ண முடியாது நம்ம எல்லாரும் நினைக்கிற என்ன நினைக்கிறோம் இந்த கல்யாணம் எதுக்காக பண்றோம் அப்படின்னா உண்மையிலே சொல்ல போனா ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு தனிமையா இருப்பது நல்லதல்ல அதனால கல்யாணம் பண்ணு சொல்லலாம் அல்லது அப்பா அம்மா கல்யாணம் பண்ணன்னு சொன்னாங்க அதனால உண்மை எல்லாருக்குமே அவங்க அவங்க மாம்சிகமான காரியங்களை மாம்ச இச்சை நிறைவேற்றுவதற்கு தான் மேக்சிமம் கல்யாணம் பண்றாங்க நல்ல நோக்கத்தோடயா கல்யாணம் பண்றாங்க ஆனா என்ன நடக்குது அப்படின்னா இந்த மாம்ச இச்சைகள் நாளுக்கு நாள் குறையும் இந்த நாளுக்கு நாள் குறையும் போது அன்பு குறையும் இது உண்மை நான் ஒருத்தரையும் குறை சொல்லல இது இயற்கையாக நடக்கிற காரியத்தை சொல்றேன் அந்த மாம்சீக காரியங்கள் குறையும் போது அன்பு குறைஞ்சிட்டே வரும் குறைஞ்சிட்டே வரும் குறைஞ்சிட்டே வரும் அன்பு குறையும் போது குத்தம் பெருசா தெரியும் எந்த இடத்துல அன்பு குறைகிறதோ அந்த இடத்துல சின்ன குற்றம் கூட பெரிய குற்றமா தெரியும் அன்பு இருக்கும் போது பெரிய குற்றம் பண்ணாலும் கூட குற்றமா தெரியாது ஆனா அன்பு குறையும் போது குற்றங்கள் எல்லாம் பெருசு பெருசா தெரியும் இதுவரை பார்த்ததெல்லாம் கண்ணுக்கு பெரிய குற்றங்களாக தெரியும் முதல் குழந்தை ரெண்டு பேரும் வச்சு ஓ கணவன் மனைவி எடுத்து வச்சு என்ன செய்வாங்க தாளாட்டுவாங்க இரண்டாவது குழந்தைன்னா தகவல் எடுக்க மாட்டார் மனைவி தான் அந்த இரண்டாவது குழந்தைய எடுத்து தாளாட்டுவாங்க இப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த கணவன் மேல இருக்கிற அன்பு மனைவிக்கு பிள்ளைகள் மேல போகும் கணவன் மேல இருந்த அந்த அன்பு பிரிக்கப்பட்டு அந்த அன்பு பிள்ளைகள் மேல ஒரு பிள்ளைனா ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளைனா ரெண்டு பிள்ளை இவைகள் மேல அந்த அன்பு டைவெர்ட் ஆன உடனே கணவனுக்கு ஏண்டா கல்யாணம் பண்ணும்னு ஆயிடும் ஏன்னா இப்ப எதுவும் நடக்குது இல்ல தனக்கு சரியா சாப்பாடும் கிடைக்கிறது இல்ல தானே வேலையும் செய்ய வேண்டி இருக்குது மனைவி என்ன செய்யிருக்கா அதை செஞ்சு அதை செஞ்சு அதை வாங்கிட்டு 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 வாங்க ஒரே தொல்லை பணப்பிரச்சனை ஒரு பக்கம் எல்லாமே ஆகி இவனுக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கும் ரெண்டு குழந்தை ஆன உடனே இவனுக்கு எப்படி இருக்கும் பைத்தியம் முடிச்ச மாதிரியா இருக்கும் நான் இப்ப இப்படி சொல்றேன்ல ஒரு வேலை குழந்தை இல்லாம இருந்தா அப்பதான் வில்லன் அந்த சீன்ல வருவாங்க அந்த வில்லன் வந்து டேய் என்னடா உன்னையும் காணும் என்னடா உன்னையும் காணும் அப்பவே நினைச்சண்டா இவ லாய்க்கலடா இவ நினைச்சேன் இவ லாய்க்கில்லைன்னு தான் நினச்சேன் கட்டிட்டு வந்துட்டல என்னடா ஒன்றும் காணோம் ஒன்றும் காணோம் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா ஆரம்பிப்பாங்க இப்போ தான் வில்லன் ரோல் அங்கே வருது இந்த வில்லன் ரோல் இப்படி வந்து அந்த வில்லன் வந்து பேசுகிற பேச்சில் இவனுக்கு இருக்கிறதும் போயிடும் அந்த மூணு மாசம் ஆறு மாசம் ஆச்ச உடனே குறைஞ்சிட்டு வருது பாத்தீங்களா இப்ப அம்மா கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க டேய் இது உனக்கு என்ன இல்லை மேட்ச் இல்லடா ஏதோ ஒண்ணு தப்பு பண்ணிட்டோம்டா என்னடா பண்றது சரி கொஞ்சம் பார்க்கலாம் பார்க்கலாம் நீ ஒன்னும் கவலைப்படாத உலகத்துல எத்தனையோ பொண்ணு இருக்கு இருக்குறா வில்லன் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க பார்த்துக்கலாம்டா நீ ஒன்னும் கவலைப்படாத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதே நேரத்துல இதே பொண்ணு கன்சீவ் ஆயிருச்சுன்னு விற்போம் இது கொஞ்சம் படுத்துக்கும் எல்லாம் இருக்கிறது தானே ஆண்களுக்கு இதெல்லாம் தெரியாது இவங்க என்ன நினச்சிக்காங்க தெரியுமா கல்யாணம் கட்டுனதுல இருந்து அறுபது வயசு வரை அப்படியே வாலிபத்துல அப்படியே ஜாலியா இருக்கலாம் அப்படித்தான் நினைச்சிட்டு இருப்பாங்க ரொம்ப ஜாலியா இருக்கலாம் இது மூணு மாசத்துல பாதி போச்சு ஆறு மாசத்துல முழுசும் போச்சு இப்போ கன்சீவ் ஆன ஒண்ணு படுத்தே கிடக்குமா வில்லன் வருவாங்க வில்லன் வந்து என்ன சொல்லுவாங்க டேய் என்னடா படுத்து படுத்து கிடக்கா நானும் ஒன்னா பெத்த மூணு பெத்தேன் இப்படியா படுத்து கிடந்தேன் எழுப்புடா செய்ய வேண்டா அப்போ கொஞ்சம் குரு ஸ்க்ரூ கொடுப்பாங்க வில்லன் இவனுக்கு என்ன ஆகும் ஆமாடா மூணு மாசத்துல அப்படியாச்சு ஆறு மாசத்துல எப்படியாச்சு இப்ப எனக்கு சாப்பாடு இல்ல எனக்கு இப்ப தூக்கமும் இல்ல எல்லாம் இப்ப குழப்பமாயி ஏண்டா கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்லி அம்மாவுடைய ஸ்க்ரூ கொஞ்சம் வந்தோடனே இவனுக்கு என்ன ஆகும் மனைவி மேல ஒரு கசப்பு வெறுப்பு உண்டாகும் இது யார் உண்டு பண்றான்னு தென்னா உண்மையில அந்த ஆறு மாசத்துல வந்தது இல்ல இப்ப கன்ஃபார்ம் பண்றாங்க இந்த வில்லன் டேய் இப்படிதான்டா நான் எல்லாம் மூணு பத்து ஆறு பத்து இப்படி எல்லாம் படுக்கவே இல்ல இப்ப படுத்தே கிடக்குறா ரொம்பவே மாட்டேங்கிறா இப்படியே ஊர்ல ஒருத்தியும் முழுகாமலா இருக்கிறாங்க எல்லாரும் முழுத்தா இருக்காங்க இவ இப்படியே படுத்து கிடக்குறாரா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்க்ரூ கொடுத்தவன் இவனுக்கு அப்படி சுருன்னு ஏறும் பாருங்க ஏறினோன்னா இவன் ஆணா இருக்க மாட்டான் பிசாஸ் ஆயிருவான்

எப்ப தெரியுமா இது நடக்குது எப்ப சந்தோஷமா மனைவிய கவனிக்கணுமோ எப்ப மேல உண்மையான அன்பு செலுத்தணுமோ எப்பொழுது கருவுக்கு தேவையான அன்பை செலுத்தணுமோ கருவுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்கணுமோ கருவுக்கு தேவையான அந்த அரவணைப்பை கொடுக்கணுமோ அந்த நேரத்தில் தான் ரெண்டு பேருக்கு என்ன செய்யுது நிறைய ஆண்கள் தப்பு பண்றது அங்கதான் வாழ்க்கையில ஒரு பெண் கன்சிவா இருக்கும் போது அந்த பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய அன்பும் ஆதரவும் கொடுத்தோன்னா தான் அவளுக்கு நம்ம மேலே அன்பே இருக்கும் இல்லாட்டி அன்பே இருக்காது நீங்க யோசித்து பாருங்க இங்க நிறைய தாய்மார்கள் இருக்கிறாங்க உண்மையிலே அந்த நேரத்துல உங்க கணவன் உங்களிடத்துல காண்பித்த அன்பு இருக்கு பாருங்க அதனாலதான் ஒரு குழந்தை பத்து பிறகு இன்னொரு குழந்தைக்கும் பெறலாம் அப்படி இந்த குழந்தை பெரும்போது நினைப்பாங்க வேண்டாம் இனி வேண்டவே வேண்டாமாங்க ஆனா பத்தாவது மாசத்துல இன்னனையும் பெறுவாங்க ஏன் தெரியுமா இந்த கணவன் மேல் இருக்கிற அன்பினால எல்லாம் மறந்துடுவாங்க அன்னைக்கு இனி வேண்டவே வேண்டாம்னு முடிவு பண்ணாங்க பாருங்க அந்த பெரிய ரொம்ப வலி திரும்ப அது என்ன திரும்ப மறு உயிர் தானே டெலிவரி அப்படிங்கிறது அந்த நேரத்தில் எல்லா பெண்களும் முடிவு பண்ணுவாங்களாம் ஐயோ இனி எனக்கு என்ன வேண்டாம் குழந்தை வேண்டாம்ப்பா உன்னோட போதும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் பத்து மாதத்தில் இன்னொரு குழந்தை வரும் ஏன் தெரியுமா இந்த இந்த வேண்டாம்னு சொன்னது கணவன் மேல் இருக்கிற அந்த வெறுப்பெல்லாம் அந்த கணவன் காட்டின அன்பினால அந்த கணவன் காட்டின அன்பினால இன்னொரு குழந்தைய கூட பெற்றுக்குவாங்க ஆனால் இந்த கணவன் அந்த நேரத்தில் படுத்துக்கிற துன்பம் இருக்குது பார்த்தீங்களா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா யாராவது அந்த நேரத்தில் குழந்தை இருக்கும்போது அந்த அந்த மனைவியை சரியா கவனிக்கல மனைவியை துன்புறுத்துறான் பேசுகிறான் அப்படின்னா கருவில் இருக்கிற குழந்தை பெண்ணா இருந்தாலும் ஆனா மாதிரி உதைக்கும் உங்களுக்கு கருவில் இருக்கிற குழந்தை பெண்ணா இருந்தா கூட அந்த பெண்ணு பெருசாகி இவனை உதைக்கும் இல்லாட்டி ஆனாத மாதிரி இவனை உதைக்கும் எப்படி இவனுக்கு உத நிச்சயம் அதனால எந்த கணவனும் கன்சீவா இருக்கும்போது மனைவி மேல கோ கோபப்படவோ எரிச்சல் படவோ துன்புறுத்தவோ கூடவே கூடாது இது ரொம்ப முக்கியமானது அநேக கணவர்கள் அநேக வாலிபர்கள் தவறுற இடம் இந்த இடம் தான் முக்கியமானது அதுக்கு எல்லாம் சந்தோஷமா இருந்திருப்பாங்க எந்த நேரத்துல அன்பு தேவைப்படுதோ அரவணைப்பு தேவைப்படுதோ உதவி தேவைப்படுதோ அந்த நேரத்துல அதை செய்யாம அந்த நேரத்துல கொடுக்கிற அந்த டார்ச்சர் இருக்கு பாருங்க வாழ்க்கையிலே மறக்காது நீங்க அதுக்கு பிறகு தேனே மானே கண்ணே மணியே நல்லா சொல்லுங்க அவளுக்கு மறக்காது ஒரு ஒரு ஊழியக்காரர் இப்படி ஒரு சாட்சி சொன்னாரு ஒரு பெண் தண்டைய குழந்தை எடுத்துக்கொண்டு அந்த பாஸ்டர் கன்வென்ஷன் முடிஞ்ச உடனே அந்த பாஸ்டர் ஜபம் பண்ண வந்திருக்காங்க ஜபம் பண்ண உடனே பாஸ்டர் இந்த பையன் ராத்திரி முழிச்சு வீர் வீர்னு அழுகிறான் அப்படின்னு சொன்னாங்களாம் நானும் என்னமெல்லாம் பண்ணி பார்த்தேன் டாக்டர்கிட்ட காட்டி பார்த்தேன் இது இந்த பையன் ராத்திரி எல்லாம் முழிச்சு விற்றுன்னு அழுகிறான் அப்படின்னாங்க அப்ப இவருக்கு புரியல என்ன எப்படி சரி அப்படியே ஜவமெண்ட்டு கேட்டாரா அவங்க வீட்டுக்காரங்க வீட்டுக்கார் வரல பாஸ்டர் வீட்டுக்காரர் என்ன செய்யறாரு விரிச்சிக்கப்பட்டிருக்காரா பாஸ்டர் இந்த குழந்தை கன்சீவா இருக்கும் போது உங்க கணவன் உங்களை நல்லா பார்த்துட்டாரா பார்க்கல பாஸ்டர் நான் கன்சீவா இருக்கும்போது ஆறு ஏழு மாசமா இருக்கும்போது அவர் என்ன எட்டி வயிற்றுல உதச்சாரு பாஸ்டர் அப்போ பாஸ்டர் சொன்னாரா உங்களுக்காக பண்ண வேண்டாம் உங்க கணவனுக்காக தான் ஜெவன் பண்ணும் அப்படின்னாரா ஏன் தெரியுமா அந்த குழந்தை வீரன் அழுகிறதுக்கு காரணம் என்ன அந்த நேரத்துல அவன் படுத்தின துன்பம் அதனால என்ன சொல்றேன்னா ஆண்கள் திருமணம் ஆயிடுச்சுன்னா திருமணமாக போறது நீங்களும் இருந்தீங்கன்னா இன்னைக்கு நான் சொல்றேன் உங்களுடைய அன்பு தேவைப்படுகிறது மனைவிக்கு என்றால் அந்த மனைவி இருக்கும் போது அந்த மனைவி டெலிவரி ஆயிருக்கும் போது நீங்கள் காண்பிக்கிற அன்பு இருக்குதே அதுதான் உங்களை கடைசி வர கணவனும் மனைவிமாக சந்தோஷமா இருக்க வைக்கும் அந்த நினைவுகள் இருக்கு பார்த்தீங்களா அந்த நினைவுகள் நான் சொன்னேன்ல எந்த நினைவுகளும் திரும்ப ஒரு சைக்கிள் மாதிரி தான் அது அது திரும்ப திரும்ப வரும் ஒரு நாள் உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அவங்க நீங்கள் செஞ்ச நல்லதும் நீங்கள் செஞ்ச தீமைகள் எல்லாம் மனசுல ஓடிட்டே இருக்கும் பெரிய ரீல் பெரிய சினிமா தியேட்டரே இருக்கும்ல அது ஓடிட்டே இருக்கும் பாருங்க அப்ப நீங்க நல்லா கவனிச்சிருங்க நல்ல அன்பு செலுத்தீங்க அப்படின்னா அது அவளுடைய மனதில நல்ல எண்ணங்களை கொண்டு வந்து உங்களை உங்களை நேசிக்கவும் உங்களுக்கு கீழ்ப்படியும் உங்கள் மேல கடைசி வர அவளுடைய ஆசை அவளை பற்றியது ஆயிருக்கும் சொல்லியிருக்கு வசனம் சொல்லியிருக்கு அஹ் ஆதி அமத்தின் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்குது உன்னுடைய ஆசை அவனை பற்றியது இருக்கும்னு சொல்லியிருக்கு அப்படி ஒரு வசனம் இருக்குல்ல உன்னுடைய ஆசை அவனை பற்றியதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ நிச்சயமாக உங்களுடைய மனைவி உங்கள் மேல் ஆசையாக இருப்பார் நீங்க மனைவியோடு இசைந்திருக்கும் போது மனைவியுமே மனைவியுடைய ஆசை உங்களை பற்றியதாக இருக்கும் ஆ பதினாறு பற்றி இருக்கும் உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் அந்த புருஷனை பற்றி ஆசையா இருக்கணும்னா இந்த கணவனுடைய அன்பு அவன் மேல ஊற்றப்படணும் அந்த அன்பு ஊற்றப்படும் போதுதான் என்ன செய்து இந்த மனை கணவன் மேலே எப்படி இருக்குறா எப்படி இருக்கா ஆசை புருஷனை பற்றி ஆசை எப்ப வருவாரு நம்ம உண்மையிலே நம்ம மனைவி எல்லாம் எப்ப எப்ப வருவாங்கன்னு ஆசையா பாத்துட்டு இருக்காங்களா எத்தனை கணவன் மாதிரி சொல்ல முடியும் நம்ம வெளியே போனா கணவன் எப்ப வருவாரு அப்படின்னு ஆசையா இருக்காங்களா எப்ப வந்து தொலையுமோ அப்படின்னு இருக்காங்களா தெரியல உண்மையில ஆசையா இருக்கணும் மனைவி கணவன் எப்ப வருவாரு நாலு மணிக்கு வர்றாரு நான் இன்னும் காணும் இன்னும் காணோம் நாளை கால நாலு என்னங்க நாலு மணி வருவாங்க காணும் வந்துட்டு வந்துட்டு வந்து ஆசையா கணவன் மனைவிய எதிர்பார்த்திருக்க மனைவி கணவனை எதிர்பார்த்து அந்த ஆசை ஒருவருக்குள்ள அந்த அன்பு இருக்கணும்னா என்ன செய்யணும் தெரியுமா இந்த அன்புல நீங்கள் என்ன செய்யணும் ஆமா நிச்சயமாக இந்த மிக முக்கியமாக நான் தான் சொல்றேன் கணவன் மனைவி அன்பாக இருப்பதற்கு மிக முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் சந்தோஷமாக இருப்பதற்கு இந்த நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் மனைவி கன்சீவ் ஆயிருக்கும் போதும் மனைவி டெலிவரிக்கு பின்பு அந்த குழந்தையை எடுத்து நான் அந்த குழந்தைக்காக சொல்லப்போனால் நான்லாம் நான் வந்து நைட் டியூட்டி மனைவி வந்து பகல் டியூட்டி நைட்டில் நான் உடனே நான் டியூட்டி டேக் ஓவர் பண்ணிடுவேன் பிள்ளைகளை கவனிக்கிறதுக்கு அதான் அந்த பிள்ளைகள்லாம் என் மேலே பாசமாக இருக்குது ஆமாம் நைட் டியூட்டி நான் டேக் ஓவர் பண்ணிக்குவேன் அந்த பிள்ளைகளுக்கு நைட்டில் பால் கலக்கிறது கொடுக்கறது எல்லாமே நானாக இருக்கும் அதனால தான் அம்மா பக்கம் இல்லாமல் அப்பா பக்கம் இருக்கு பிள்ளைகள் சரியா இருக்கட்டும் அப்போ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த பிள்ளைகளை பராமரிக்கிறது பாதுகாக்கிறது ஊட்டுறது இதெல்லாம் கணவனும் மனைவியும் சேர்ந்து இணைந்து அந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க வேண்டிய அந்தவர்கள் இந்த நேரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வருத்தமாயிருந்தால் இது வாழ்நாள் பூராவும் மறக்க முடியாத நிகழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள் டெலிவரி ஆகும் போது நடந்த அந்த நிகழ்ச்சி உங்க மனசுல இருந்து நீங்குதா நீங்காது அதே தான் இந்த கேரிங்கா இருக்க டைம்ல கன்சீவா இருக்கிற நேரத்துல அந்த குழந்தைகளை அந்த சுமார் ஒரு ஒரு வருஷத்துக்கு அந்த குழந்தை எடுத்து பாராட்டம் சீராட்டம் அந்த குழந்தைகளுக்கு செய்யற அந்த காரியங்கள் இருக்குத அது தாயுடைய உள்ளத்திலும் பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் அது அப்படியே பதிந்து விடும் அலையிலோயா ஆகவே என்ன செய்யணும் நிச்சயமாக இந்த நேரத்துல என்ன செய்யணும் கணவன் கணவன் மனைவி மேல பாசமாக இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம் அன்னைக்கு சொல்ல விரும்புற காரியம் என்னன்னா இந்த மிக முக்கியமாக என்ன சொல்ல விரும்புறேன்னா இந்த ரெண்டையும் சமாளிக்கிற ஒரு நிலைமையில ஆண்கள் இருக்கணும் சொல்ல போனா கணவன் அம்மாவையும் மனைவியையும் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான் ஏன்னா இது வடதுருவோம் அது தெந்துருவோம் சொல்லாவே இன்டர்நேஷ்னலி சொல்லுவோம்ல மாமியாருக்கு மருமகளை பிடிக்காது மருமகளுக்கு மாமியாரை பிடிக்காது இது சில எக்ஸப்ஷன் ஒன்று ரெண்டு இருக்கலாம் கல்பனா மாமெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரி ஆனால் சிலவங்க நைன்டி என்ன ஆகும் தெரியுமா மருமகளுக்கு மாமியாரை பிடிக்காது மாமியாருக்கு மருமகளை பிடிக்காது நான் சொன்னேன் நினைக்க ஒரு தடவை ஒரு காலேஜில் படிக்கிற ஒரு பையன் ஒரு பிள்ளையை லவ் பண்ணியிருக்கான் அவன் அன்னைக்கு அந்த அந்த பிள்ளையோட சேர்ந்து நாலஞ்சு பிள்ளைகளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த இன்னைக்கு நான் லவ் பண்ணுற பிள்ளைய கூட்டி கூட்டிகிட்டு வர்றேன் அஞ்சு பேரை கூட்டிகிட்டு வருவேன் நீ கரெக்டாக சொல்லிடணும் எந்த பிள்ளைய நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிடணும் சரின்னு சொல்லிட்டாங்க இந்த கூட்டிகிட்டு வந்தான் இவன் எல்லார்டும் ஒரே மாதிரி பேசலாம் எல்லாம் கொண்டு வந்து விட்டுட்டு அவன் போயிட்டான் இந்த அம்மா டீ எல்லாம் கொடுத்தாங்க எல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க போயிட்டாங்க அப்போ அந்த பையன் கேட்டானா ஏமா எந்த பொண்ணுன்னு பார்த்தியா தெரியுமா உனக்குன்னு ஆமாம் அந்த செவப்பு சுடிதார் போட்டிருந்த செவப்பு டாப்ஸ் போட்டிருந்த அந்த பிள்ளை தானே ஏம்மா எப்படிம்மா கரெக்டாக சொல்கிறேன்னு எனக்கு அவளை பார்த்த உடனே பிடிக்கல அதில் தெரிஞ்சது ஆமாம் யார் தான் அவளை பார்த்த உடனே பிடிக்கலன்னு சொல்லி அப்படின்னா என்ன மாமியாருக்கு இருக்குது தான் மருமகளை பார்த்தாலே பிடிக்காது மருமக்களும் கொஞ்சம் குறைவில்லை மருமக்கள் அதை விட மேலான மருமக்கள் எல்லாம் இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு பெண் வந்து பக்கத்து வீட்டு அக்கா கூட சண்டை போட்டுட்டே இருந்தாங்களாம் ரெண்டு பேர் கூடியிருக்கிறான் பக்கத்து வீட்டு அக்கா கூட அடிக்கடி சண்டை இவன் கேட்டான் அந்த பையன் கேட்டான் ஏமா ஏமா அந்த அந்த அக்கா நல்லா அக்கா தானே நீ அந்த அக்கா கூட ஏன் இப்படி அடிக்கடி சண்டை போடுறேன்னு அது சொல்லிச்சான் அந்த பொண்ணு உங்கள் அம்மா மாதிரியே இருக்கு அப்படின்னு அம்மா மாதிரி இருந்தா கூட சண்டை போடுற பொண்ணு இருக்காங்க இப்படி தான் கணவனும் அந்த மனை மருமகளும் மாமியாரும் இது இருக்கத்தான் செய்யும் இத திறமையா சமாளிக்கிறவன் தான் ஆம்பளை இந்த ரெண்டு பேரையும் மோத விடாம இந்த ரெண்டு பேரையும் சேர விடாம சேர்ந்தாலும் உனக்கு ஆபத்து ரெண்டு உனக்கு வேட்டு வச்சு விடாங்க சேர ரெண்டு பேரையும் மோத விடாம பாக்குறது ஆம்பளை கையில் இருக்கிற பெரிய திறமை இது ஆம்பளைங்க கொஞ்சம் திறமையா செயல்படணும் இல்ல அப்படின் என்ன ஆகும் எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டிக்குவோம் இதுக்கு திறமை வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஞானமாக செயல்படணும் அம்மாவையும் மனைவியிட்டையும் பேசுகிற விதங்கள் அவர்களை சமாளிக்கிற விதங்களை தான் பெற்றுக்கொள்ளணும் ஒரு பாஸ்டர் சொல்லி தர முடியாது ஏன்னா உங்க அம்மா ஒரு மாதிரி இருப்பாங்க உங்க மனைவி ஒரு மாதிரி இருப்பாங்க இப்ப ஏன் மனைவி ஒரு மாதிரி எங்க அம்மா ஒரு மாதிரி அப்படி வச்சுக்கோங்க இதை ஒருத்தருக்கு இப்படித்தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது பெக்குலியர் அப்படிம்பாங்க பெக்குலியர்னா என்ன அர்த்தம் பெக்குலியர் பெக்குலியர் ஒன்று மாதிரி ஒன்று இருக்கவே இருக்காது எங்க அம்மா மாதிரி உங்க அம்மா உலகத்துல ஒரு அம்மா இருக்க மாட்டாங்க உங்க அம்மா மாதிரி உலகத்துல ஒரு அம்மா இருக்க மாட்டாங்க உங்க மனைவி மேல இந்த அஞ்சு கண்டத்திலயும் அப்படி ஒரு பொண்ணு இருக்கவே இருக்காது ஏன்னா வித்தியாசமா இருப்பாங்க அதனால நான் இப்படிதான் இருப்பாங்க தான் பேசுவாங்கன்னு சொல்ல முடியும் ஆனா திறமையா நீங்க என்ன செய்யணும் சமாளிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது அதுல லோய்யா ஆனா ஒண்ணு சொல்றேன் இந்த வீட்டுக்கு வந்த உடனே கல்யாணமாய் வந்த உடனே இந்த பொம்பளைங்களுக்கு ஒரு வேலை இருக்குது பொம்பளைங்க அப்படின்னு சொல்றது தப்புன்னு சொல்கிறாங்க பெண்களுக்கு அப்படின்னு சொல்லுவோமே பெண்களுக்கு அவங்க உடனே வந்த உடனே என்ன செய்வாங்க தெரியுமா பார்த்துட்டே இருப்பாங்க கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் பார்ப்பாங்க ஒரு போடு போடுவாங்க பாருங்க உங்கள் வீட்டுக்காரங்க ஒன்றுமே சரியில்லை எங்கள் வீட்டுக்காரங்க தான் சூப்பர் எல்லா பெண்களும் தான் உங்கள் வீட்டுக்காரங்கெல்லாம் யாரும் வேணும்ல உங்கள் அம்மா அப்படி உங்கள் அப்பா எப்படி உங்கள் அண்ணன் அப்படி வேண்டாம் அதை கட் பண்ணிடுவோம் எங்க பாரு எங்க அம்மா என்ன அன்பா இருக்காங்க எங்க அப்பா அண்ணன் பாரு தம்பி பாரு இதை கட் பண்ண பார்ப்பாங்க எந்த ஆம்பளையும் ஊற்றக்கூடாது எந்த ஆம்பளையும் அப்படி விட்டுறக்கூடாது நமக்கு உறவுகள் தேவை ரெண்டு குடும்பமும் தேவை ஒரு ஆண் ரெண்டு குடும்பத்தையும் ஒரே மாதிரி நேசிக்கணும் பொம்பளை கிட்ட சொன்னா கேட்க மாட்டாங்க ஆண்கள் ரெண்டு குடும்பத்தையும் சமாளிச்சு கொண்டு போற மாதிரி ஆண்கள் இருக்கணும் நம்முடைய அப்பா அம்மாவும் வேணும் அவங்க அப்பா அம்மாவும் வேணும் ஆனா செலவங்க பாருங்க மனைவி வந்த உடனே அந்த ஒரு அப்படி ஒரு தலகீழ மாறுவாங்க பாருங்க இந்த அப்பா அம்மாவா நம்மளை பெத்தாங்க இல்ல இல்ல நம்ம ஏதோ தப்பா சொல்றோம் இனி இவங்க வேண்டவே வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க இந்த அப்பா அம்மாவா பெத்து வளர்த்த அப்பா அம்மா நான் சொல்லுவேன் அவன் ஒரு காலம் உருப்பட மாட்டான் பெத்த அப்பா அம்மாவை ஒதுக்கி வைக்கிறான் பாருங்க இந்த பொம்பளை சொல்றத நம்பி இந்த மனைவி சொல்றத நம்பி அல்ல மனைவி காதை கேட்டு பாருங்க ஒரு அவனுடைய வாழ்க்கை சந்தோஷமாவே இருக்காது அதே மாதிரி அம்மா கேட்டு சண்டை போடுவான் பாருங்க அவனும் ஒரு கால சந்தோஷமா இருக்க மாட்டான் சில ஆம்பளைங்க அப்படி இருக்கிறாங்க அம்மா சொல்றதை தேவ வாக்கா எடுத்துட்டு மனைவி கூட புர் புர் புர்னு இருப்பாங்க அவனும் ஒரு நாள் சந்தோஷமா இருக்க போறதில்லை சமாளிச்சு ரெண்டு பேரையும் அவங்க என்ன செய்யணும் சமாளிக்கணும் ரொம்ப அந்த ஆளும் திறமையை வளர்த்துக் கொள்ளணும் அதனால தான் ஒன்று பேர் மூன்றாம் ஏழாம் நீ விவேகமாய் ஆணானவன் மனைவியோடு எப்படி நடக்கணும் விவேகமாய் நடக்கணும் பெண்களிடத்தில் விவேகமாய் நடந்து ரெண்டு குடும்பத்தையும் சரியா கொண்டு போகணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன் ரெண்டு குடும்பம் அடிப்படையில் உறவினர்கள் எல்லாம் நமக்கு வேணும் இதை ஒரு முறை நான் சொல்லி இருக்கிறேன் மீண்டும் சொல்ல விரும்புறேன் வேத வசனத்தின் அடிப்படையில் எல்லா விசுவாசிகளும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆண்டவருக்குள்ள வந்தவண்ண இனி எங்க குடும்பத்தில் யாருமே எனக்கு வேண்டாம் நான் உண்டு என் கணவன் உண்டு என் பிள்ளைகள் உண்டு எனக்கு அண்ணன் வேண்டாம் அண்ணன் வேண்டாம் வேண்டாம் அப்பா மாமன் மச்சா யாருமே வேண்டாம்னு நினைக்கிறாங்க இல்ல அது தவறானது நீங்க ஆபராமுடைய வாழ்க்கையை எடுத்துட்டீங்கன்னா ஆதி அமுத்து முஸ்தம் பதினாலாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் முதல் பதினாலாம் வசனம் வாசிக்கும் போது அங்கே பனிரெண்டாம் வசனம் முதல் வாசிக்கலாம் பதினாலாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்துல இருந்து சகோதரிய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும்

அவன் தன் வீட்டில் பிறந்த என்னாச்சு அவன் தன் வீட்டில் பிறந்த கைப்படிந்தவர்களாகிய முன்னூற்று பதினெட்டு ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து அவர்களை தொடர்ந்து அவனும் சரி அவர்களை என்ன செய்தான் முறியடி திரும்ப கொண்டான் சித்தப்பா மகன் யாரு லோத்து வந்து யாருக்கு அபராம்கு சித்தப்பா மகன் சித்தப்பா மகனுக்கு ஒண்ணுன்னு கேட்ட உடனே தன் வீட்டில் உள்ள வேலைக்காரர்களை கூட்டிட்டு போய் அவங்களை முறியடித்து எல்லாவற்றையும் திரும்ப கொண்டு வந்தான் வேதத்தின் அடிப்படையில் தான் ஏன் உறவுகளை காத்துக்கொள்ளணும் மாமன் மாமியார் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் எல்லா உறவுகளை ஏன் காத்துக்கொள்ளணும்னா வேதத்திலே அதற்கு ஆதாரம் இருக்கிறது ஆபரவம் தன்னுடைய சித்தப்பா பையனுக்கு ஒண்ணு தெரிஞ்ச உடனே தன்னுடைய வீட்டில் இருந்த எல்லாம் கூட்டிட்டு போய் அவங்க அவனை முறியடித்து எல்லாவற்றையும் திரும்ப கொண்டு வந்தான் ஆபத்திலே உறவினர்களுக்கு உதவும் ஒரு குணம் இப்படி ஒரு குணம் இருந்ததுனால தான் கதை அதோட முடிஞ்சு போச்சு இதே லோத்து எல்லாவற்றையும் கொண்டு தான் எல்லா நல்லதையும் வாங்கி கொண்டு போனவன் தான் அவனையும் கூட ஆபிரகாம் நேசித்து அவனுடைய இக்கட்டிலே உதவி செய்து அவனை கொண்டு வந்தான் ஆமாங்க அண்ணன் என்ன சொல்லுவாங்க அண்ணன் தம்பி உறவு அப்படி ரொம்ப முக்கியமானதுங்க சித்தப்பா பெரியப்பா மக்க இவங்க எல்லாம் அந்த உறவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வேதத்தின்படி தானே சொல்றேன் இன்னொரு சம்பவத்தை வாசிக்கலாமே ஆதி ஆமத்தின் புஸ்தம் இருபத்தி ஒன்பதாம் யார ஒன்றாம் வசனத்தை வாசிக்கலாம் இருபத்தி ஏழு நாற்பத்தி மூணு முதல்ல இருபத்தி ஏழு நாற்பத்தி மூணு வாசிக்கலாம் என் மகனே நான் சொல்வதை கேட்டு எழுந்து புறப்பட்டு இருக்கிற என் சகோதராகிய லாபத்துக்கு யாக்கோபுக்கு ஒரு பிரச்சனை தாய் சொல்லுகிறா நீ எழுந்து புறப்பட்டு ஆறானில் இருக்கிற என் சகோதரனாக லாபாநிலத்துக்கு ஓடிப்போ எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க உறவு ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க ஆனா இவனுக்கு ஆபத்து யாக்கோபட்ட சொல்றாங்க நீ எழுந்து என் சகோதரனாய லாபாண்டத்துக்கு போ அப்படின்னு சொல்றாங்க நாற்பத்தி நாலாம் வசனம் உன் சகோதரனுடைய கோபம் தனியும் மட்டும் சில நாள் அவனிடத்துல இரு ஆமா சில நாள் அங்க தங்கி இரு இப்போ பாருங்க தந்தை சகோதரனை வீட்டுக்கு தன்னுடைய மகனை அனுப்புகிறான் நமக்கு இன்னைக்கு அப்படி அனுப்புறதுக்கு ஏதாவது வீடு இருக்குதா நாம உண்டு நாம மட்டும்தான் உண்டு சொல்லுவாங்க முந்தியெல்லாம் குடும்பம் என்று சொல்லுது ஆலமரம் இப்ப பனைமரம் முந்தி ஆலமரம் போல பெருசா இருக்கும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் ஆலமரம் எங்க குடும்பம் பேர் தெரியுமா எங்க குடும்பம் எவ்வளவு தெரியுமா அப்படின்னு சொல்லி இருப்பாங்க இப்ப என் கணவன் குடும்பன் ஆனா அன்னைக்கு லாபாண்டிய தாயார் சொன்னாங்க நீ எழுந்து என்னுடைய சகோதரி வீட்டுக்கு போ அங்க போய் நீ தப்பித்துக் கொள்ளான்னு

இவனுக்கு எதிர் கண்டோடி அவனை கட்டி கொண்டு முத்தம் செய்து தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான் உறவு எப்படி இருப்பாருங்க என் அண்ணன் வீட்டுக்கு போ என் சகோதரன் வீட்டுக்கு போன்னு அவன் தைரியமா அனுப்புனா அங்க அவன் கட்டி அணைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது ஹலோ எல்லாம் கத்திங்க பைபிள என்னத்த படிச்சு பா அடிச்சு படிச்சு என்னது தாங்க படிக்கிறீங்களா இங்க வந்துதான் சில வந்து பைபிளே படிக்கிறாங்க சர்ச்சல வந்து அப்புறம் பைபிளே படிச்சிருக்காங்க சொல்றதை கேட்கறது இல்ல எப்படி உறவு இருந்தாங்க என் அண்ணன் வீட்டுக்கு போன்றான் போறான் அந்த மாமன் வந்து என்ன செய்யலாம் கட்டி புடிச்சு எதிர்கொண்டு வந்து கட்டி கொண்டு முத்தம் செய்து தன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான் அலைய அடுத்த வருஷம் என்ன சொல்ற பதினாலு வருஷம் நீ என் எலும்பு என் மாமசமானவன் என்றான் அலை உறவு எப்படி இருக்கு பாத்தீங்களா அண்ணன் தம்பி மாமன் மச்சான் இங்க உறவு எப்படி இருக்கு பாருங்க அதனால யாக்கோபு அங்கே தங்கி ஆடுகளை எல்லாம் கல்யாணம் பண்ணா அது வேற இப்போ தன்னுடைய சகோதரன் இருக்கிறான் ஒரு தைரியம் இருந்துச்சு அவளுக்கு என் அண்ணன் வீட்டுக்கு போ அங்க போய் நீ தங்கிரு இது இல்லாட்டேசா நினைச்சிருவான் கொண்டு போட்டுருவான் நீ அங்க நான் போனான் அவன் அவன் அன்போடு அணைத்து கொண்டு இதுதாங்க உறவு சகோதரனுடைய உறவை பாருங்க யோசிப்பு நமக்கு அருமையான ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்

நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவளுக்கு ஆறுதல் சொல்லி அவளோட பச்சைமாயி பேசினார் ஒரு அழைல சொல்லுமா நம்ம இன்னைக்கு அண்ணன் தம்பி கூட இப்படி இருக்கிறோம் அண்ணன் இப்படி தம்பி இப்படி அப்படித்தானே இருக்கிறோம் யோசிப்புக்கு எவ்வளவு துரோகம் பண்ணாங்க குடியில போட்டாங்க வித்து போட்டாங்க அந்த சகோதரட்ட சொல்றான் பயப்படாதீங்க நான் உங்களை உங்கள் குழந்தைகளையும் என்ன செய்வேன் பராமரிப்பு என்று அவளுக்கு ஆறுதல் சொல்லி அவளுடைய பட்சமாய் பேசினாங்க எப்படி இருக்கிறாங்க சகோதர் பாத்தீங்களா இந்த காலத்துல நம்ம சகோதரோட எப்படி இருக்கிறோம் சகோதரர் இருக்கிறாங்கன்னு சொல்லி கொள்ளவே நம்ம எப்படி படுறோம் ரொம்ப கஷ்டப்படுறோம் ஆனா யோசிப்பு எப்படி சகோதரோட எப்படி இருந்தா பாருங்க துரோகம் பண்ண தனக்கு தன்னே விட்டு போட்ட இந்த சகோதர எவ்வளோ பட்சமாய் பேசினா நான் உங்களையும் உங்கள் நம்ம நல்லா இருந்தன்னா நம்முடைய அண்ணன் தம்பியெல்லாம் என்ன செய்யணும் அதுதான்டா அதன்டைய அர்த்தம் யோசிப்பு இப்ப நல்லா இருக்கிறான் இப்ப சகோதரர்கள் கஷ்டப்படுறாங்க உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நான் என்ன செய்வேன் நாம நல்லா இருந்தா நம்ம அண்ணன் தம்பியும் அண்ணன் தம்பி பிள்ளைகளையும் பராமரிக்கணுங்க அதான் வேதம் சொல்ற அன்பு இதான் வேதம் சொல்லுது எவ்வளவு அருமையா சொல்லுது பாத்தீங்களா அதுக்கு மேல ஆதி அமத்து நிமிஷம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்துல ஒன்பது பத்து வசனங்களை வாசிக்கலாம் ஆதி நாற்பத்தி ஐந்து ஒன்பது பத்து நீங்கள் சீக்கிரமா என் தகப்பனத்தில் போய் தேவன் எகிப்து தேசம் முழுதுக்கும் அதிபதியாக வைத்தார் என்னிடத்தில் வாரும் தாமதிக்க வேண்டாம் என்னிடத்தில் வாரும் தாமதிக்க வேண்டாம் யாருட்டு சொல்றான் தகப்பனுக்கு அழைப்பு விடுக்கிறாங்க மகன் சொல்றான் என்னிடத்தில் வாங்க நான் நல்லா இருக்கிறேன் இப்போ நீங்க வாங்க என் கூட தங்க அடுத்த வருஷம் நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு ஆடுபாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோட கோசை நாட்டில் வாசம் பண்ணி என் சமூகத்தில் இருக்கலாம் அலலுயா தகப்பன தன்னோட வைச்சு கொள்ள பிரியப்பட்ட பிள்ளைகள் தாங்க பிள்ளைகள் யோசிப்புக்கு தண்டு தவப்பு உயிரோட இருக்கிறான்னு கேள்விப்பட்ட உடனே பயங்கர சந்தோஷம் சொல்றேன் நீ தாமதிக்காம வாங்க அப்பா என் கூடவே இருங்க எத்தனை பேர் சொல்றீங்க அப்பா என் கூட இருங்கன்னு சொல்லி சொல்றமா சொல்ல விட மாட்டேங்கிறாளா அப்படி இருக்கலாம் அப்படி அப்படி இருக்கலாம் அதுக்கு தான் நீங்க கொஞ்சம் திறமசாலியா இருக்கணும் ஆம்பளைங்கன்னா தலைவனா இருக்கணும் வேதம் சொல்லி புருஷராயிருங்களா சிலவங்க பொண்டாட்டு பொண்ணாயிடுறாங்க கல்யாணம் பண்ண உடனே இவர் பொண்ணும் அது ஆணும் ஆயிடுது அது சொல்றது நடக்குது அது தலைமையில நடக்குது தலைமை மாறுது கல்யாணம் ஆன உடனே சில வீட்டுல தலைமை மாறிடுது பொண்ணு ஆணாயிருவாங்க ஆண் பொண்ணாயிருவாங்க நிறைய ஆம்பளை அப்படி இருக்கிறதுனால தான் அப்பா அம்மாவு கூட வச்சுக்க முடியல அதுதான் உண்மை நீங்க பாருங்க யோசிப்பு சொல்றான் வாரும்

தனக்கு முன்னாக அவனிடத்தில் யாகோபு அனுப்பினான் அவர்கள் கோசை சேர்ந்தார்கள் யோசை தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி தன் தகப்பனாகி இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் தன் தகப்பனாகி இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனை கண்டு அவனுடைய கழுத்தை அவனை கழுத்தை கட்டிக்கொண்டு வெகு நேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதா அப்பாவுக்கு கழுத்தை கட்டி பிடிச்சு அழுற எத்தனை ஆம்பளைங்க இருக்கிறீங்க பொம்பளை பிள்ளைகள் அதெல்லாம் செய்யும் எனக்கு தெரியும் பிள்ளைகளாக இருக்குது கட்டி பிடிக்கும் எத்தனை ஆம்பளைங்க இருக்கிறீங்க தகப்பனை என்னோட இருக்க வாங்கன்னு சொல்லி வரவேற்று அவங்க கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கற எத்தனை ஆம்பளைங்க இருக்கீங்க நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிபலுக்கு சொல்றேன் காலங்கள் வரும்போது உங்களுடைய தகப்பனை உங்கள் பட்சத்துல வைத்து அதை கட்டி முத்தமிட்டு அவளை அணைத்து கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கணுங்க அதாங்க வாழ்க்கை அதான் ஆம்பளை வாழ்க்கை எனக்கு சமூகத்துல ஒரு இது வாஸ்தை சவுதி அரேபியில் ஒரு கேஸ் நடந்துதான் என்ன கேஸ்னா ஒரு தவப்பனுக்கு ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பையங்க பையங்க பசங்க இந்த ரெண்டு பேரும் பசங்க ரெண்டு பேரும் என்ன கேஸ் அப்படின்னா எங்க அப்பா என் கூட தான் இருக்கணும் ரெண்டு பேரும் கேஸ் எங்க அப்பா எங்கூட இருக்கணும் மூத்த பையனு சொல்றேன் இளைய பையன் சொல்றேன் கூட தான் இருக்கணும் என் கூட தான் இருக்கணும் அப்புறம் கடைசியில் அந்த கோர்ட்டே முடிவு பண்ணிச்சு இவ்வளவு நாள் நீங்க ஒரு வருஷம் அப்பா பையன் இந்த பையன் கிட்ட ஒரு வருஷம் அந்த பையன் கிட்டிருங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒரு பையன் வசதி இல்லாதவன் ஒரு பையன் நல்ல வசதியா இருக்கிறவன் அப்ப வசதியா இருக்குன்னு சொல்லுவேன் நான் நல்லா பாத்துக்குவேன் அப்பா அவனு சொல்லி சொல்லிச்சு நல்லா இருக்கிறது மோசமா இருக்கிறது வசதி இல்லாம இருக்கிறது எல்லாம் இல்லை தன்னோட வைத்துக் கொள்ள விரும்புகிறானா அதுதான் கேள்வினது உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்கணுங்கிற அவசியம் இல்ல மனசு இருக்கணுங்க அப்பா அம்மாவை கூட வச்சு அன்பு செலுத்துற ஒரு மனசு இருக்கணுங்க இதாங்க குடும்பம் இதாங்க வாழ்க்கை கல்யாணம் கட்டின உடனே எல்லாம் தலைகளை மாறுறது வாழ்க்கை ாலும்பியாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை நான் ரொம்ப முக்கியமானது பனிரெண்டாம் யோசிப்பு தன் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும் அவரவர்கள் குடும்பத்திற்கு தக்கதாய் தக்கதான் கொடுத்து ஆதரித்து வந்தான் கொடுத்து ஆதரித்து வந்தார் ஆமா யோசிப்பு தகப்பனையும் சகோதரர் எல்லாம் நீங்க ஒண்ணு கொடுக்காட்டா கூட போற நாலு நல்ல வார்த்தை சொல்றீங்களா அப்பா பக்கத்துல இல்ல போன் பண்ணி விசாரிக்கிறீங்களா எத்தனை ஆண்கள் இதை செய்யறீங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ண அப்படி பார்த்துக்காங்க இப்படி ஒரு சொல்லுவாங்க பாருங்க இந்த லவ் பண்றவங்க பாத்தீங்களா லவ் பண்ணும் போது அப்பா அம்மாவுக்கு தெரியாம பார்க்க போவான் கல்யாணம் பண்ண பிறகு லவருக்கு தெரியாம அப்பா அம்மா பார்க்க வருவான் புரிஞ்சவங்களுக்கு புரிய புரியலையோ லவ் பண்ணும் போது அப்பா அம்மாவுக்கு தெரியாம அவளை பாக்க போவான் இப்ப கல்யாணம் பண்ண பிறகு அவள் விட மாட்டா அவளுக்கு தெரியாம அப்பா அம்மாவை பாக்க வரணும் இப்படிதான் காரியங்கள் நடக்குது நான் என்ன சொல்றேன் நீங்க திருமணம் ஆனால் உங்களை அப்பா அம்மாவை பெற்றோர்களை மறந்து விடக்கூடாதுங்க பெற்றோர்களை ஏன் கூட தான் இருக்கணும் ரெண்டு பசங்க இருந்தா ஏன் கூட இருங்க ஏன் கூட இருங்க நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லணும் நான் குடிக்கிற கஞ்சியை குடிங்க என் கூட இருங்க தூரத்தில் இருந்தா அடிக்கடி போய் பார்க்க தூரத்தில் ஆதரித்து வாழ்வது கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப சொல்லி இருக்கு அடுத்தது என்ன யாத்திராம பதினெட்டாம் அதிகாரம் பதினாலாம் அவன் செய்த யாவையும் மோசையின் மாமன் கண்டு நீர் ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன நீர் ஒன்றிய உட்கார்ந்து ஜனங்கள் எல்லாரும் காலமே துவைக்கி சாய்ங்காலம் மட்டும் உமக்கு முன் இது ரொம்ப நேரம் இப்படி பிரசங்கம் பண்ணா நினைக்குது உட்கார்ந்துட்டு இருப்பீங்களா கேட்டுட்டு இருப்பீங்களா எத்தனை நேரம் இருப்பீங்க தெரியல சரி இப்ப சுருக்கமா சொல்றேன் இப்போ மோசை ஜனங்களை நியாயம் விசாரித்துக் கொண்டு மாமனார் பாத்துட்டு இருக்கிறாரு ஐயோ இது காலையிலிருந்து சாயங்காலம் வர வரிசையில் ஆளுங்க நிற்கிறாங்க யோ நியாயம் விசாரித்து கொண்டே இருக்கிறான் உடனே மாமனார் வந்தாரு மாசே என்ன மாமா நீ இப்படி பண்ணா இதெல்லாம் சரிப்படாதுப்பா நீ ஏ நியாயம் விசாரிச்சீங்கன்னா காலம் பூரா நியாயம் தான் இருக்கணும் நீ ஜரகளை நடத்த முடியாது அதனால இதுக்கு ஆட்களை நேமி நூறு பேருக்கு ஒருத்தர் பத்து பேருக்கு ஒரு நேமி வேற ஆளுகளை நேமி பெரிய பெரிய காரியங்கள் மட்டும் நீ பாரு சின்ன காரியங்களை அவங்கள பாக்கட்டு நீ கீழே படிச்சு பாருங்க மாமன் சொல்படி செஞ்சான் மாமனுக்கு மாமியார் மருமனுக்கு எப்படி இருக்கு உறவு ஹலோ உங்க மருமகன் கூட உங்க உறவு எப்படி இருக்கு நல்லா இருக்கா நீங்க சொன்ன மருமகன் கேப்பாரா மாமனார் சொன்னா மருமகன் கேட்பாரா மருமகன் மாமனார் கேட்பாரா இங்க கேட்டதுனால பெரிய வெற்றி உண்டாயிட்டு மோசிக்கு மருமகன் மருமகனை உண்மையில அப்படியே தோளுக்கு மேல தூக்கி வைக்கணும் மாமனார் பாக்குறாரு இவர் தூக்கி வைக்கிறது இல்ல இவர் பிரசங்க பண்றாரு சொல்லி அது ஒரு பெரிய மதிப்புங்க மருமகனுக்கு மாமனார் கொடுக்கிற மதிப்பு தான் பெரிய மதிப்பு உலகத்திலே வேற யாரு மதிக்காட்டாலும் பரவாயில்ல மாமனார் மதிக்கணும் மருமகனை அதே நேரத்தில் மருமகனும் மாமனார் மதிக்கணும் இங்க பாருங்க இவர் சொன்ன ஐடியாவை அவர் கேட்டுக்கிட்டாரு அவர் சொன்ன ஐடியாவை இவர் கேட்டுக்கிட்டாரு ரெண்டு பேருக்கு நல்லது நடந்துச்சுங்க சிலவங்க மருமகனை ஒரு பொருட்டாவே நினைக்கல அவன் நான் சொல்ற மருமகிட்ட பேசுற வார்த்தைகள் கூட மரியாதையா கனமா இருக்கணுங்க நம்ம தான் இப்படி சொல்றோம் நீ பாருங்க நல்ல இந்த இந்த ஊர்ல எல்லாம் மாப்பிள்ளையான்னு தான் சொல்லுவாங்க அதுக்கு மேல சொல்லவே மாட்டாங்க பேரை கூட சொல்ல மாட்டாங்க கேரளாவிலயும் எங்க ஊர்ல பேர் கூட சொல்லுவாங்க ஆனா இங்க எல்லாம் பேர் கூட மாப்பிள்ள வாங்க போங்க அப்படிதான் சொல்லுவாங்க நான் நிறைய கிடைக்கிறாங்க போடா வாடா பொட்ட மருமகனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணுங்க அப்பதான் மருமகனா இருப்பாங்க நீங்க அவன் எப்படி மருமகன் இருப்பா நீ வா கடவா கடை போயிட்டே இருப்பாங்க நம்ம தான் மதிக்கணும் நம்ம பிள்ளைய கொடுத்துருக்கோம் நம்ம பிள்ளைய கொடுத்துருக்கோம் நம்ம பிள்ளைக்கு மதிப்பு இருக்குன்னா நம்ம நம்முடைய மகனுக்கு மருமகனுக்கு என்ன கொடுக்கணும் மரியாதை மதிப்பு கணம் எல்லாம் கொடுக்கணும் மரு மருமகனுக்கு மதிப்பு மரியாதை கணம் எல்லாம் கொடுக்கணும் அந்த அதாவது பிரச்சனைகள் வராம பாக்கணும் இது குடும்பத்தில் ரொம்ப முக்கியமானது வந்துருச்சுன்னா கஷ்டங்க வராம பாத்துக்கிறது தான் அது திறமை வந்துருச்சுன்னா இந்த மர்ம மட்டும் இருக்காங்க கல்யாணம் பண்ணணும் நாள்ல இருந்து யோசிச்சிட்டே இருப்பாரு மாமியார் சொன்னாங்க மர்ம மாமனார் சொன்னாங்க அவங்க அந்த மச்சினிச்சி என்ன சொன்னா அப்படின்னு வரிசையா எழுதியே வச்சிருப்பாங்க மருமக விட்டுருவாங்க மாமனாரையும் மாமியாரையும் விட்டுருவாங்க ஏய் உங்க அப்பேன் சொன்னா பாரு இரு வஞ்சம் தீக்கிறதுல மருமகன் மாதிரி வேற யாரும் இல்ல அது எங்க தீப்பாங்க மகா கிட்ட தீப்பாங்க ரொம்ப கவனமா இருக்கணும் ரொம்ப கவனமா இருக்கணும் மருமகனை மரியாதையோட நடத்தணும் அதே நேரத்துல மருமகனும் அது ஒரு தகப்பன்னு நினைச்சுக்கணும் ஒரு மருமகன் அதுவும் தன்னுடைய தகப்பன் தான் தனக்கு ஒரு குழந்தை பிள்ளைய கொடுத்திருக்கிறார்கள் அது தன்னுடைய தகப்பன் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய சகல மரியாதையும் ஒரு மாமனாருக்கு கொடுக்கணும் இங்கே ம மோசையை கொடுத்தாங்க மோசைய டே மானாரும் கொடுத்தாங்க ரெண்டு பேருக்குள்ள உறவு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்தாங்க இதைங்களா கிவ் டேக் பாலிசிங்க சிலவங்க சில மாமனார் மாம மருமனையும் பார்த்துக்குங்க மாதிரி பேசிக்குவாங்க நல்லா இருக்கும் அது அப்படின்னா வாடா போடான்னு பேசிக்க மாட்டாங்க ரொம்ப க்ளோஸாக அப்படி பேசிக்குவாங்க நல்லா அன்பா இருப்பாங்க எப்படா மாமனார் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு மறும இருப்பாங்க இப்போ மாறும் மர்மம் மிதிப்பேனா அப்படின்ட்டு இருக்கிறா மிதிப்பேனான்னு ஆளை இல்லை அவங்க வீட்டில் மிதிப்பேனான்னு சொல்லி அப்படி இல்லை மருமனுக்கு என்ன மாமனார் வீட்டுக்கு போனா அப்பா பத்து நாள் இருந்து அப்படியே கிங் மாதிரி ராஜா மாதிரி என்ன வச்சிருப்பாங்க நல்லா சாப்பிட்டு அப்படியே உடம்ப தில் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு மருமகன் நினைக்கணும் அப்படி அப்படி மருமகன் தடைய மாமனார் வீட்டை நினைக்கணும் அது மாதிரி மகளும் தன்னுடைய மகள் வீட்டில் போய் பத்து நாள் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கணும் அங்க போன இடத்துல மாப்பிள்ள இப்படி இப்படி பார்த்தாண்டா அப்ப நல்லா வச்சிருந்தாரு நம்மளால போனோன்னு வந்து மாமா இந்த கோழி நாட்டுக்கோழி அந்த கோழி இந்த கோழி அப்படின்னு மரும ஓடணும் இங்க வந்தா மாமனார் ஓடணும் ஓ வர்றாரு தெரிஞ்ச உடனே நாட்டுக்கோழியில வீட்டு கோழியில அப்படி இல்லாட்டது அப்படி இருக்கணும் மாமனார் வேலையா தாங்க மாமனார் ஜோக்கர்னு சொன்னேன்ல இதுதான் தாங்க மாமனார் வேலையே கடைக்கு போறது ஸ்கூலுக்கு போறது பிள்ளைல விடுறது இது ஒரு வேலை அவர் பேச்சே ஈடுபடாது நீங்க பாருங்க இந்த மாமனார் பேச்சே வீட்டுல ஈடுபடாது

இதெல்லாம் மாத்தி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி நடக்காம பாத்துக்கணும் நடக்காம நம்ம பாத்துக்கணும் சரியா இது மாமனார் இனி இனி அந்த மாமியார் மருமகள் எப்படி இருக்கணும் ஏங்க அப்பா ஒரு வசனத்தை வாசிக்கலாமே ரூத்தின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்கள் அடப்பா உம் மோபாபியன சீயன ரூத் என்பவள் நகோமினி பார்த்து நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகு கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் மாமியாருக்கு சேர்த்து சம்பாதிக்கப் போற மருமகள் வலை லொய்யா வலையை மாமியாருக்காக மாமியார் வீட்டில் வச்சுட்டு மருமக எங்க போறா வேலைக்கு போறா வாலிவு பிள்ளை குழந்தைகள் இல்ல வாலிவப் பாயம் வாலிவப் பிராயம் வாலிப மாமியார வீட்டுல வச்சுட்டு மருமக வயல்ல போய் கதிர் பொறுக்க போறா அப்படின்னா சாப்பாட்டுக்காக மாமியாருக்கு சேர்த்து சாப்பாட்டுக்காக வயல்ல கதிர் பொறுக்க போறா நம்ம சாப்பாடு போடுவோமா நீ சம்பாதிக்க கூட வேண்டாம் கணவன் கொண்டு வர்ற சாப்பாட்டுல கொஞ்சம் கணவனோட அம்மாவுக்கு கொடுக்கறதுக்கு ஆனா இந்த ரூத்து மாமியாருக்கு சேர்த்து சம்பாதிப்பதற்கு அங்க போய் கதிர் பொறுக்க போயிருக்காங்க யோசித்து பாருங்க எப்படிப்பட்ட மருமகளும் மாமியார் அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்களேன் இப்போ நான் சொன்ன இந்த கதாநாயகன் கதாநாயகி வில்லன் அப்படி வந்த இங்க வந்து இந்த கதாநாயகி தான் வில்லன் மாமியார் மருமகளும் நான் சொல்றேன் வீட்டிலே இருக்கிற தன்னுடைய கணவனுடைய தாயை தன்னுடைய தாயாக பார்க்காதவள் பரலோகத்தை எட்டி கூட பார்க்க மாட்டான் பரலோகத்தை எட்டி கூட பார்க்க மாட்டான் ஏன் இப்படி சொல்றேன்னா இங்கே ஏன் ரூத்த புத்தகம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது யோசித்துப் பாருங்க அந்த தாயார் எவ்வளவு வேதனையோடு கூட கணவனை இழந்து விட்டால் மகனை இழந்து விட்டு இருக்கிறார் அப்போ அதையெல்லாம் உணர்ந்தவளாக தனக்காகவும் தன்னுடைய மாமியாருக்காகவும் வயல்ல போய் கதிர் கொண்டு வந்து இங்க நீங்க கீழே வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே அங்கே கிடைத்த உணவிலே மிச்சம் வைத்து தன்னுடைய மாமியாருக்கு கொண்டு வந்து கொடுத்தார் சொல்லுமா மாமியாருக்கு சாப்பாடு போடுற மாதிரி போடுறோமா நல்ல வேளை எனக்கு மாமியாரே இல்லை பாஸ்டர் பேருக்கு சந்தோஷம் அதுதான் அதுதான் உனக்கு இருக்கிற முதல் கேடை அதுதான் நல்ல மாமியார் இருக்கணும் அந்த நல்ல மாமியாரை நீ நல்லபடியா கவனிக்கணும் அலையிலொய்யா மாமியார் இல்லாதவங்க எல்லாம் கை எடுத்துங்க எத்தனை பேர் ஆசிர்வதிக்கப்பட்டவங்கன்னு பார்க்குறேன் அட்டையே நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க மாமியாரே இல்லாதவங்க மாமியார் இருக்கிறவங்க எல்லாம் கை வைத்துங்க அட்டையோ எங்க அப்பா இவ்வளவு நரகத்துக்கா இல்ல 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 இவ்வளவு பேரு மாமியாரை வச்சு காலம் தள்ளுறீங்களான்னு கேட்கிறேன் எத்தனை பேர் மாமியார கூட வச்சிருக்கீங்க அடேங்க அப்பா எவ்வளவு பாக்கியவதிகள் இருக்காங்க பாருங்க ஒரே ஒருவரை தவிர மீதி எல்லாரும் பாக்கியவதிகள் ஏன்னா மாமியார் கூட இல்ல எவ்வளவு சந்தோஷம் துரத்திட்டீங்களா இல்லையா இருக்க மாட்டேன்னு போயிட்டாங்கனாலே நீங்க துரத்திட்டா இத்தம் புரியுதா உங்களுக்கு நான் போய் ஊருக்கு போயிட்டு வரமா அங்க போயிட்டு வர அங்க இருந்துக்கிறோம்னு சொன்னோங்கன்னா என்ன அர்த்தம்னா இங்க இருக்க முடியாது

பிசா சாட்ட நிக்கிறீங்களே ஆமா சிலவங்க மாமியார் இருந்த பிசாசா இருப்பாங்க சொல்லுங்க மாமியார் இல்லாட்டி பிசாசு அப்படியா இருப்பாங்க எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க நான் சொல்றேன் உங்க மாமியார கூட்டிட்டு வந்து உங்க கூட வச்சு நீங்க தனம் சண்டை போடணும் சண்டை போடாம இருக்கணும் அதாங்க உங்க திறம அதாங்க உங்க அன்பு நீங்க உங்க அன்பை காட்டணும்னா யார்கிட்ட காட்டணும் மாமியார்ட்ட காட்டணும் அவங்கள எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்க தாய் உங்க தாய் செஞ்சா நீங்க தாங்கிக்குங்களா இல்ல உங்க தாய் திட்டுனா தாய் இப்ப எல்லாம் தாயே மாமியார் மாதிரி இருக்காங்க நிறைய பேருக்கு அம்மா கிட்ட பேசுறதே யார் மாதிரி பேசுறாங்க தெரியுமா மாமியார்ட்ட பேசுற மாதிரி பேசுறாங்க இப்ப காலம் கலிகாலம் பாஸ்டர் அதெல்லாம் உங்க காலம் பாஸ்டர் எங்க காலத்துல இருக்க மட்டும்தான் அப்போ பரலவத்துக்கு போவாங்க உங்க காலத்துல இருக்கவங்க யாரும் போக மாட்டாங்க ரொம்ப முக்கியம் இங்க பாருங்க சொல்றான் மூணாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிப்போம் பின்பு அவள் மாமியாகி என் அகோமி அவளை நோக்கி என் மகளே என் மகளே நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ என் மகளே இப்படி சொன்னா நாங்களும் வச்சிருப்போம் பாஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க இத்தனை பேர் என்ன மகளாவா பார்க்கறாங்க என்ன பேய் வின்னலாம் நினைக்கிறாங்க நான் பிசாசா வந்துட்டேன்னா நினைக்கிறாங்க ஆமா முகத்தை பார்த்தாலே அப்படி இருக்குல்ல கண்டுட்டாங்க இந்த கூட இருக்கும் ஆனா மாமியார் மருமகளும் அன்பு செஞ்சாங்க அன்பாக வாழ முடியுங்கிறதுக்கு ஒரு எடுத்து காட்டுந்தாங்க ரூத்தின் புஸ்தகம் வாழணுங்க அப்படி வாழ்ந்து காட்டணும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்வது சர்ச்சில் இல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தனிப்பட்ட வாழ்க்கையின் எடுத்து பிரதிபல பிரதிபலிப்பு

மாமியார்கிட்ட தான் எவ்வளோ மரியாதையாக பேசுகிறவங்க நீன்னெல்லாம் நல்லா சொல்ல இங்கெல்லாம் நீ நான் எல்லாம் சர்வ சாதாரணம் காணவனே நீ வா போன்னு பேசுகிறாங்க அப்புறம் மாமியாரை சொல்லாமல பெத்த பிள்ளைய நீ வா வாடா போடா பொட்டக்கண்ணா அப்படிங்கிறாங்க மலையாளத்தில் தான் அது பொட்டக்கண்ணா அப்படி அப்படின்னா எனக்கு புரியல யோசித்து பாருங்க மகளேங்கிறான் நீர் எனக்கு சொன்னபடி எல்லாம் செய்வேன் என்றால் ஆறாம் அவள் களத்திற்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தாள் செய்ய முடியாதுன்னெல்லாம் சொல்லாதீங்க உங்க மாமிய என்னத்தை தான் கேட்டுருவாங்க கொஞ்சம் காரமா கொஞ்சம் எரிப்பா கொஞ்சம் ஐயோ அப்படின்னு நீங்க நல்லா நல்லா வச்சுக்குவாங்க மாமியார் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக உங்க மாமியார தாயை போல வச்சுக்கணும் முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணியே செத்து போயிருங்க அப்படின்னா அர்த்தம் என்னன்னா சாகர வர முயற்சி பண்ணுங்க அர்த்தம் செத்து எல்லாம் உடனே சிரிக்கிறீங்க அப்படி சொல்லல சாகர வர முயற்சி பண்ணுங்கன்னு அர்த்தம் மாமியாரும் நல்லா வச்சுக்கிறதுக்கு சாகர வரை என்ன செய்யணும் முயற்சி பண்ணிட்டே இருக்கணும் கடைசியில சாகும் போது அப்பாடா ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு போனோம் சரி அப்போ இன்னொரு மனுஷன் அங்க பார்க்கிறோம் ரூத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் வாசிக்கலாம் நகோமிக்கு அவளுடைய புருஷனாகி எலிமலைக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேர் உள்ள மிகுந்த ஆஸ்திகாரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்த இனத்தான் ஒருவன் இருந்தான் இருபதாம் வாசிக்கலாம் அப்பொழுது நகோமி தன் மரும பார்த்து உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மறைத்தவர்களுக்கும் தயவு செய்கிற கத்திராலே அவன் பின்னும் என்றால் அவளை பார்த்து அந்த மனுஷன் அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஆதரிக்கிற சுதந்திரவா ஒருவனுமாயிருக்கிறான் உறவை காத்துக்கொண்டா இங்க பாருங்க உறவை காத்துக்கொண்டா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளியமாயிருக்கிறான் உறவுகள் ஒன்று கொண்ட உறவா இருக்கணுங்க ஆதரிக்கிறவங்களா இருக்கணுங்க இதனால என்ன நடந்தது அவன் ரூத்துக்கு நல்ல கணவனாய் மாறினான் பல இப்படி உறவு முறை இருக்கணுங்க ஆதரிக்கணும் உறவு முறையை ஆதரிக்கணும் கஷ்டப்படுறவங்களை நம்ம குடும்பத்துல நம்ம நல்லா இருக்கிறோம் நம்ம நல்லா இருக்கணும்னா நமக்கு தோட்டமும் பம்பு செட்டுமா இருக்கு வேண்டாம் தேவையில்லை நமக்கு மூணு நேரம் அவனுக்கு ஒரு நேரம் தான் இன்னொரு நேரத்தை நம்ம நல்லா இருக்கிறோமா எந்த அளவுக்கு நல்லா அந்த அளவுக்கு நம்முடைய உறவின் முறையார்களை நம்முடைய சொந்தக்காரங்களை நம்ம கொடுத்து காப்பாத்தி தூக்கி விடணுங்க காப்பாத்தணுங்க அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு நம்ம அதை செய்யறோமா நாம நம்ம நம்ம கணவன் நம்ம பிள்ளை நாம நம்ம கணவன் நம்ம பிள்ளை நாம நம்ம கணவன் நம்ம பிள்ளைய அதுல வேற யாரும் சேர்ந்துடவே கூடாது ஒரு பருக்க போயிடக்கூடாது ஒரு திரும்ப போயிடக்கூடாது ஒரு அருமையான சகோதரி ரொம்ப வசதி குறைவா இருக்காங்க ரொம்ப கடன்ல இருக்காங்க போன வாரம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கொண்டு கொடுத்து ஏழைகளுக்கு கொடுங்க நான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது அவங்களே ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க கடன்லாம் இருக்கு ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் ஏதாவது இருந்தா கொடுங்கன்னு சொன்னாங்க இது இல்ல மனசு நம்ம யாருக்கா அப்படி செய்யறோமா நான் சொந்த கரங்களுக்கே செய்ய மாட்டேங்கிறோம் அண்ணன் தம்பிக்கே செய்ய மாட்டேன் அண்ணன் தம்பி பிள்ளைகளுக்கு செய்ய மாட்டேங்கிறான் கண்டிப்பா செய்யணுங்க இங்கே அவன் உறவு முறையா இருந்ததுனால கை கொடுத்தான் சரி எஸ்தர்டி புஸ்தம் ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிக்கலாம் எஸ்தர்டி புஸ்தம் ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவன் அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய அவனுக்கு தாய் தகப்பன் இல்லை போதும் அவன் தன் சிறிய தகப்பன் என்னும் வளர்த்தான் அவனுக்கு செத்து போயிட்டாங்க அனாதி இந்த முரதகாய் அந்த பிள்ளை எடுத்து வளர்த்தான் சொல்லுமா சொந்தத்தில் அப்படி யாராவது இருந்தா எடுத்து வளங்க வளர்த்தது மட்டும் இல்லைங்க சாப்பாடு போட்டது மட்டும் இல்லைங்க அவளை வளர்த்து ராணி ஆக்கினான் சொந்தத்தில் எப்படி எல்லாம் நடந்திருக்காங்க பாருங்க அதாங்க அந்த காலத்தில் சொல்லு ஆலமரம் விழுதுகள் தாங்குமா ஆலமரத்தை ஆலமரம் பெருசா இருக்கும் அந்த ஆலமரத்தை விழுதுகள் என்ன செய்யும் தாங்கும் அன்னைக்கு குடும்பம் ஒருத்தருக்கு தாங்குறாங்க உதவி செஞ்சாங்க நீங்க எத்தனை பேர் படிக்க முடியாத பிள்ளைகளை எல்லாம் சொந்தக்காரங்க படிக்க வச்சு முன்னுக்கு வந்திருக்காங்க தெரியுமா இந்த காலத்துல செய்யறாங்களா இந்த காலம் தங்களுக்கே பத்தாது எப்பதான் பத்தும் உனக்கு ஆரடியே பத்தாது மற்றவளுக்கு உதவி செய்ய நம்முடைய குடும்பத்தில் ஏழை ஜனங்களுக்கு ஏழைகளுக்கு அவளுக்கு கொடுத்து உதவுகிற ஒரு மனப்பக்குவம் இந்த முரதகாய் அந்த பிள்ளையை வடுத்து வளர்த்தான் சும்மா சாப்பாடு போட்டு ஏதோ அவங்க அப்பா அம்மா இல்ல ஏதோ வளர்த்தோன்னு இல்லைங்க அவளை ராணியாக்கி அளவு பார்த்தான் இந்த முரதகாய்க்கு பிள்ளைகள்லாம் இருந்திருக்காதா இருந்திருக்கும் ஆனா அதன் மத்தியிலும் ஐயோ அந்த பிள்ளை அப்பா அம்மா இல்ல பிள்ள அந்த பிள்ளை நல்லா இருக்கட்டும் அந்த பிள்ளை அழகா இருக்குது இந்த பிள்ளை ராணி ஆகட்டும்னு சொல்லி அவளை கொண்டு ராணியாக்கும் வரையில் அவன் ஓயலைங்க மத்தவளுடைய நம்முடைய நிலையில மற்றவளை உயர்த்தி பார்க்கணுங்க எவ்வளவு ஆச்சரியமாய் அந்தக்கு உறவுகள் காக்கப்பட்டிருக்கிறது கடைசி அவனு வாசிக்கலாமே லூக்கா சொல்லி நாலாம் மதியம் முப்பத்தெட்டாம் வசனம் பின்பு அவர் ஜப அனைத்து விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார் சீமோன் வீட்டில் பிரவேசித்தார் சீமோனுடைய மாமி சீமோனுடைய மாமி கடும் கடும் சீமோன் வீட்டில் பிரவேசித்தார் சீமோனுடைய தாயார் அங்கே ஜூரமாய் கிடந்தார் அப்படியா சொல்லியிருக்கு சீமோனுடைய மாமி கடும் ஜூரமாய் கிடந்தாளுங்க அலையில மாமியார பாக்குற மருமகன்லையா சொல்லுமா தாய மாதிரி பார்த்தாங்க அதாங்க மாமியாருக்கு ஜரங்க அவனா வேற எங்க இல்ல எங்க தெரியுமா மருமகன் வீட்டுல நம்ம வீட்டுல மாமியாருக்கு அப்படி போடு எவ்வளவு எவ்வளவு அன்பாக வாழ்ந்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் யோசித்து பாருங்க இதை யோசித்து பாருங்க எவ்வளவு அன்பாக நம்முடைய முன்னோர்கள் இணைந்து செயல்பட்டு ஒருவரை தூக்கிவிட்டு ஒருவரை ஆதரித்து ஒருவர் மேல் அன்பு செலுத்தி இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க மாமா மாமியார் நல்லா வாழ்ந்திருக்காங்க மருமகள் மாமியார் நல்லா வாழ்ந்திருக்காங்க மாமியார் மருமகள் இவ்வளவு கிடக்க வியாதியாய் கிடக்கிற மாமியாரை தன்னுடைய வீட்டில் வச்சு மருமகன் பார்த்திருக்கா இன்னைக்கு மருமகன் வீட்டில் மாமியாரை பார்க்கவே முடியாது மருமகன் பார்த்தாலும் மகா பார்க்க மாட்டான் பிள்ளைங்களே அப்படித்தான் அப்படின்னு யாரோ சொன்னாங்களாம் நான் அப்படி சொல்ல நான் சொல்றது இவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க ஆனா ரொம்ப கவனம் தேவை இது வேதம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு இதெல்லாம் எதுக்கு எழுதி இருக்கு நீ யோசிச்சு பாருங்க இப்ப நான் சொன்னது சம்பவம் எல்லாம் இல்லாமலே வேதம் எழுதி இருக்க முடியும் இதெல்லாம் ஏன் எழுதியிருக்குன்னா உங்களுடைய முன்னோர்கள் அன்பாக வாழ்ந்திருக்கிறார்கள் உறவு முறை காத்து கொண்டிருக்கிறார் ஒருவருக்கு உதவி செய்யிருக்கா ஒருவருக்கா ஒரு யுத்தம் பண்ணிருக்காங்க ஒருவருக்கா ஒருவர் அப்படி வாழ்ந்திருக்கிறாங்க அவங்க சுயநலமா வாழல அவங்க பிறர் நலத்தை தேடி இருக்கிறாங்க ஒருவர் அன்பு செலுத்தி அவர்களை எல்லாம் தூக்கி விட்டு இருக்கிறாங்க நீங்களும் அப்படி வாழணும் அப்படிங்கிறக்காக இதெல்லாம் எழுதியிருக்கிறது எப்படி நம்ம வாழ்றோமா யோசித்து பாருங்க இன்னைக்கு எப்படிடா பிரிக்க எப்படிடா கட் பண்ணலாம் எப்படி தெரியுமா இவரை எப்படி கட் பண்ணலாம் அவரு எப்படி கட் பண்ணலாம் அவங்க மாமியார் அவங்க உறவை எப்படி கட் பண்ணலாம் எப்படிடா எப்படா டைம் கிடைக்கும்னு கட் பண்றதுக்கே இருக்கிறாங்க சேர்க்கறதுக்கு இருக்கீங்களா சேர்ந்து வாழுங்க சேர்ந்து வாழுங்க எல்லாரோட சேர்ந்து இதுக்காக காம்பரமைஸ் ஆக கூடாது இப்படி எல்லாம் எல்லாரோடய பாஸ்டர் வாங்க நாங்க எங்க அக்கா வீட்டுக்கு போறோம் எங்க அண்ணன் வீட்டுக்கு போறோம் உபாமத்தின் புஸ்தகம் பதிமூணாம் அதிகாரம் ஆறாம் வசனம் வாசிங்க உபாமம் பதிமூணு ஆறு உன் தாய்க்கு பிறந்த உன் சகோதரனாகிலும் உன் குமாரனாகிலும் உன் குமாரத்தை ஆகிலும் உன் மார்பில் உள்ள உன் மனைவியாகிலும் உன் பிராணனை போல இருக்கிற உன் சிநேகிதன் ஆகிலும் உன்னை நோக்கி நான் போய் வேறு தேவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி சொல்லி ஆமா இது போதும் அண்ணனோ தம்பியோ அக்கா தங்கச்சோ மாமனோ அச்சானோ யாராவது வேற தேவர்களை பின்பற்ற சொல்லி உங்ககிட்ட சொன்னாங்க அல்லது இந்த ஆண்டவர் வேண்டான்னு சொன்னாங்க உன்னுடைய ஆவிக்குரிய காரியத்தில் தலையிட்டாங்கன்னா நீ அவங்களோட என்ன செய்யக்கூடாது அது ரொம்ப முக்கியம் அதுல மட்டும் விட்டுக் கொடுக்க கூடாது இந்த வசனத்தை நீங்க கீழே வாசித்து பாருங்க அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம ஆவிக்கிற காரியத்திலே நம்முடைய உறவினர்களோ சொந்த இரத்த பந்தங்களோ தலையிட நம்ம நினைச்ச கூடாது அனுமதிக்க கூடாது நான் மற்ற காரியங்கள்ல அவங்களுக்கு உதவி செய்யற காரியங்கள்ல அவளுடைய காரியங்கள்ல எல்லாவற்றிலும் நம்ம என்ன செய்யணும் அன்பாக நம்முடைய அன்பை காட்ட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது அல்ல லோயா நீங்க சொல்லலாம் இதெல்லாம் அந்த காலத்துல நடந்துச்சு பா சார் இந்த காலத்துல இதெல்லாம் நடக்காதுன்னு நம்ம அந்த காலத்துக்கு தானே போயிட்டு இருக்கிறோம் இப்ப எல்லாரும் இப்படி சொல்றாங்க கம்பு சாப்பிடுங்க தினம் சாப்பிடுங்க சாமை சாப்பிடுங்க அப்படி தானே சொல்றாங்க பழைய காலத்துக்கு தானே போயிட்டு இருக்கிறோம் இப்போ செக்கு என்ன சாப்பிடுங்க இதெல்லாம் அந்த காலத்தில் உள்ளது தானே பழையதுக்கு திரும்புவோம்னு தான் எல்லாரும் சொல்றாங்க நானும் அதுதான் சொல்றேன் பழசுக்கு திரும்புவோம் நம்முடைய முன்னோர்கள்லாம் எப்படி இருந்தாங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாரும் ரொம்ப அன்பா இருந்தாங்க மாம மாம மாமனார் மாம மருமகள் மாமியார் எல்லாம் ரொம்ப அவ்வளவு க்ளோஸா இருந்தாங்களா அப்படி நம்ம இருக்கலாம் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்றேன் அலை லொய்யா அலை லொய்யா இதுல இருந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா நம்முடைய முக்கியமாக ஆண்களும் பெண்களும் திருமணமான பிறகு அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சில சலசலப்புகள் சில இன்னைக்கு சொல்ல போனா மூணு மணி வரை பேசுறதுக்கு எனக்கு சப்ஜெக்ட் இருக்கு மூணு மணி வரை எனக்கு செய்தி எடுத்து அது முடியறதில்ல ஒரு வாரம் முடியறதில்லை மணிக்கணக்கா நாட்கணக்காக உட்காந்து நான் ஆயத்தம் பண்றேன் இப்போ நான் சொன்னதில் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் தான் சொல்லி இன்னைக்குள்ள செய்திகளை அப்படியே போயிட்டே இருக்கு சொல்ல போனா இன்னைக்கு சிலவங்க மாமியாரை விட்டுட்டு ஓடிடுவாங்க ஆமா இந்த வாழ்க்கை போதும் அப்படின்ட்டு ஓடிவாங்க நான் சொல்றேன் ஓடு அப்படி மாமியார் கூட வாழ முடியலன்னா நீ ஓடு அவங்க அம்மா கூட அம்மா அம்மாவும் இருந்து காஞ்சியை குடிச்சிட்டு இருக்கட்டும் ஆனா வாழ்ந்தன்னா அவங்க மாமியார் கூட தான் வாழணும் நீ உங்க மரும கூட தான் இருக்கணும் மருமகளை மகளை மாறி பார்க்கணும் மாமியார தாயார் மாறி பார்க்கணும் இப்படி இந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிற உறவுகளை எல்லாம் நாங்கள் காத்து கொண்டு வாழ்ந்தாதாங்க நீங்க கிறிஸ்தவன் இல்லாட்டி கிறிஸ்தவன் இல்லை கிறிஸ்து நமக்கு போதித்து இருக்குதே அதுதானே அன்பு இப்ப நீங்க சொல்லலாம் இதுக்கெல்லாம் நிறைய செலவாகும் பாஸ்டர் ஆகும் உறவுகளை காத்துக்கொள்ளனா என்ன ஆகத்தான் செய்யும் செலவு ஆகத்தான் செய்யும் ஆனா செலவு ஆகட்டும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு சொன்னார் இவ்வளவாய் தந்தருளி கொடுத்தாதாங்க அன்பு கொடுக்கலன்னா அன்பு இல்லை அது உண்மைதான் ஆனா அதனால பிற்காலத்தில் பிரயோஜனம் உண்டு பாருங்க யாக்கபடி தாயர் எவ்வளவு தைரியமா நீ அண்ணன் வீட்டுக்கு போ நம்ம இன்னைக்கு அனுப்ப முடியுதா அண்ணன் வீட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்ப முடியுதா அவன் போனாம துரத்திடுவானே எங்க அண்ணனா இவனை பார்த்தவன துரத்துவான் ஏன்னா என்னையே துரத்துனான் இல்லை அன்பு சொலத்துக்க விசேஷமாக அடுத்த வாரம் தொடரலாமா அதனால உறவை காத்துக்கொள்ளுங்கள் உறவை ரொம்ப முக்கியமா காத்துக்கொள்ளணும் விசேஷமாக எந்த உறவு கணவன் கணவனே கண் கண்ட தெய்வம் எல்லாரும் உலகத்தான் சொன்னதெல்லாம் கர்த்தருக்கு கீழ்பிடுகிறது போல அப்படின்னா என்ன அர்த்தம் அர்த்தம் தன்னுடைய சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே சில ஆமங்க சொந்த மாம்சத்தே பகைத்தவங்க பயக்கூடாது பகைச்சோன்னா அடிப்படி த அது இது இதெல்லாம் நிறைய இருக்கு அதெல்லாம் இருக்குது சொந்த மாம்சத்தை பகக்கூடாது தன்னை போல நேசிக்கணும் தன்னை மனைவியை தன்னை போல நேசித்தா போதுங்க நீ வேற ஒன்று எக்ஸ்ட்ரா எல்லாம் வேண்டாம் நம்மளே நேசிக்கிற மாதிரி நம்ம மனைவி நேசத்தா போதும் இதெல்லாம் வாழ்ந்து காட்டுங்க தயவு செய்து சொல்கிறேன் நம்ம நல்ல மனிதர்களாக முதல்ல வாழ்வோம் அதான் இங்க வேதம் தான் நல்ல மனுஷன் ஆக்குறது தான் இவன் மிருகம் ஆயிட்டான் இவ் மிருகத்தை போல ஆயிட்டான் இவன் நல்ல மனுஷனா மாத்துறது தாங்க இந்த வேதம் வேற ஒண்ணும் இல்லைங்க வேற ஒண்ணும் பரிசுத்தம்னா வேற ஒண்ணும் இல்ல நல்ல மனுஷனா ஆக்குறது நல்ல மனுஷனாய் வாழுங்கள் குடும்பத்தை காத்து கணவன் மனைவி உறவு பலப்படட்டும் மனைவிக்காக அம்மா அப்பாவை வெறுக்காதீங்க அதே நேரத்துல அப்பா அம்மா சொல்ல கேட்டு மனைவிய வெறுக்க கூடாது ரெண்டை மேனேஜ் பண்ணி போனோம் எல்லாரும் வேணும் இந்த உறவை வைத்திருக்கிறார் இந்த இந்த நிலமையில என்னை வைத்திருக்கிறார் இதோடு கூட வாழ வைத்திருக்கிறார் இதிலே நான் என்னுடைய திறமையெல்லாம் எல்லாம் காட்டுவேன் என்னுடைய அன்பை எல்லாம் காட்டுவேன் இதன் மத்தியிலும் நான் ஆண்டு பிள்ளையாக வாழ்வேன் அப்படின்னு வாழ்ந்து காட்டுங்க கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை வைப்போம் உறவுகள் ரொம்ப முக்கியங்க கணவன் மனைவி உறவு தகப்பன் பிள்ளை உறவு தாய் பிள்ளை உறவு மாமியார் மருமகள் உறவு பேரன் பேத்தி உறவு இந்த உறவுகள் தான் நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது ஒருவேளை நீங்க நினைக்கலாம் உறவுகள் மூலமாக எனக்கு ரொம்ப வேதனை தான் வந்திருக்குன்னு இருக்கட்ட நாம வாழ்ந்து காட்டுவோம் உறவுகளை காத்துக்கொள்வோம் தீர்மானம் செய்வோம் இன்னைக்கு கேட்ட வசனத்தின்படியாக நான் நல்ல மாமியாராக இருப்பேன் நல்ல மருமகளாயிருப்பேன் நல்ல கணவனாயிருப்பேன் நல்ல இருப்பேன் ரொம்ப முக்கியம் தகப்பன் பிள்ளைகள் நேச இருக்கும் தாய் பிள்ளைகள் நேச இருக்கும் ஆனா உறவு பாதிக்கப்படுகிறது கணவன் மனை உறவு மாமியார் மருமகள் உறவு இதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் இதை நம்ம சரி செய்து வாழணும் கணவன் மனை உறவுல எந்த பாதிப்பும் வரக்கூடாது மாமியார் மருமகள் உறவுல எந்த பாதிப்பும் வரக்கூடாது மருமக மாமனார் உறவுல எந்த பாதிப்பும் வரக்கூடாது வாழ்ந்து காட்டணும் அதுக்கு நம்ம யார்ப்பணிக்கணும் மகா கிருபை கிருபையும் நிறைந்த எங்கள் நல்லாண்டு இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் காலை வேலையில ஆண்டவரைய உறவுகளை குறித்து குடும்பத்தை குறித்து கணவன் மனைவி குறித்து அண்டவரே வேலை குறித்தெல்லாம் இரங்களோடு பேசினதற்காக நன்றி ஆண்டவரே எல்லாவற்றை நீர் கேட்டீர் ஆண்டவரே இதையெல்லாம் நாங்கள் காத்து நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் விசேஷமாக கணவன் மனைவி உறவிலும் மாமன் மாமியார் மாமியார் மர்மங்கள் உறவிலும் ஏற்பட்டிருக்கிற இந்த நாளில் இருக்கிறதான கசப்புகள் வெறுப்புகள் பகைகள் விரோதங்கள் எல்லாம் நீங்கி போவதாக அவளுக்குள்ளே அன்பு செலுத்தி அன்போடு வாழ கருத்தர் உதவி செய்யும் அவளை வழிநடத்தும் எங்களை சபையிலே இது மாதிரியான சபையாக மாதிரியான ஜனங்களாக காணப்பட உதவி செய்யுங்கப்பா ஆசீர்வதிங்க உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நீ தொடர்ந்து வழிநடத்தும் ஆசிர்வதியும் சகல துதி கன மைமை நீரை எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே என் ஆத்மாவே கர்த்தரி ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே பரிசு நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரி ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உரங்களை மறவாதே ஆமையன் நம்முடைய கிறிஸ்தன் கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசு தாவியானோடைய அன் இணைக்கும் பாதுகாவலம் பராமரிப்பும் நம்மணி வருடம் என்று சதா காலங்களில் இருப்பாராக அலை லுயா அலை லுயா அலே லுயா கர்த்தரங்களை ஆசிரியப்பாராக இன்றைக்கு மாலை ஆறரை மணி